ஏய் ஹாய், ஓகே. இப்போது 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க கையில், சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது, 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் எப்படி இருக்குது, அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக எடுக்க முடியும்னா என்ன அர்த்தம் சார், நீங்கள் மார்க்குக்காக எடுக்க போகிறீங்களா இல்லைன்னா அதில் இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறீங்களா? அப்படின்னா எனக்கும் மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதில் இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறேன், சரியா? மார்க்கெல்லாம் நீங்கள் மனப்பாடம் அடித்து தான் மார்க் வாங்குவீங்க உங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். பட் அது உங்கள் சிஏக்கு எவ்வளோ தேவை, இந்த 11th இந்த 12th எல்லாம் சிஏக்கு என்ன பேஸ் கொடுக்கும் அப்படின்னே தெரியாமையே நீங்கள் மார்க் வாங்கிடுறீங்க, ஆர் அது தெரியாமையே நீங்கள் வந்துட்டு படிச்சிடுறீங்க. இது கண்டிப்பாக 11th 12th-லேயும் தான் சிஏ, சரியா? நிறைய சிபிஎஸ்சி பசங்களுக்கு வந்து சிஏ ஈஸியாக இருக்குது, ஆனால் ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு வந்து சிஏ கஷ்டமாக இருக்குதுன்றாங்க. ஆனால் சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். ஆனால் ஒருத்தர் ஏன் கஷ்டமாக இருக்கு, ஒருத்தர் ஏன் ஈஸியாக இருக்குன்னா அது எந்த ஸ்கூலில் அவங்க எங்கே படிக்கிறாங்க, எங்கேருந்து வராங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இட்ஸ் அன் அட்டெம்ப்ட் டு பேசிக்லி பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் சிஏ அண்ட் 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், ஓகே? ஸோ ஸ்கூலுக்கும் சிஏக்கும் உள்ள கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறோம், ப்ளஸ் பேசிக்லி உங்களுக்கு நிறையா நாலேஜ் தரும், நிறையா நாலேஜ் தரப்போகிறோம். தட் இஸ் த பேசிக் எய்ம் ஆஃப் திஸ் கிளாஸஸ் அண்ட் திஸ் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எக்ஸாம்ஸ், மார்க்ஸ், எக்ஸெட்ரா. திஸ் இஸ் ஒன்லி அ நாலேஜ் ஷேரிங். அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? ஓகே சொல்லணும். ஓகே சார். ஓகே சார். சோ வி வில் ஸ்டார்ட் வித், ஓகே, கோ ஃபார் இட். ஓகே சொல்றதுக்கு அப்புறம் மியூட் பண்ணு. ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் யூனிட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசினஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப்கான்டினென்ட். சோ சப்கான்டினென்ட் அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏசியான்றது கான்டினென்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சப்கான்டினென்ட் அப்படின்னா ஒரு கான்டினென்ட் அளவுக்கு பெருசாக இருக்கிற ஒரு கண்ட்ரியை சப்கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவே ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்தியான்னு சொல்லாமல் இந்தியாவே ஒரு பாதி கான்டினென்ட் மாதிரி. இப்போ இந்தியா சைனாலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அந்த கான்டினென்ட்ல இருக்கிற ஒரு மேஜர் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஊரில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் எப்படி இருக்குது? இப்போது ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவரோட பையன் பேர் ராஜேந்திர சோழன், ஓகே? ஸோ ராஜேந்திர சோழனுக்கு தான் கடாரம் கொண்டான்னு பேர். இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்திருக்குமே, விக்ரமோட படம் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். ஸோ அவங்க ஏன் கடாரம், கடாரம்னா ஆக்சுவலி மலேசியா, சரியா? ஸோ அவங்க ஏன் மலேசியாவை போய் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா, மலேசியா வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இட்ஸ் அன் ஹப் ஃபார் த பிஸ்னஸ், ஓகே? நம்ம வந்துட்டு கப்பல் வழி தானே பிஸ்னஸ் போவோம் வேற வேற கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரேபியா, இங்கேருந்து அரேபியா, சைனா டு இந்தியா, இது எல்லாமே கப்பல் வழியில தான் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் மலேசியா வந்து ஒரு ஹப். ஸோ மலேசியா, இந்தோனேஷியா அதெல்லாம் வந்துட்டு ஹப் ஃபார் பிஸ்னஸாக இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் வணிகம் அப்படின்றது ஓகே இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது ஏதோ இந்த செஞ்சுரியில் தான் இருக்குது, போன செஞ்சுரியில் இருக்குது அப்படி கிடையாது. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி கிடையாது, பல்ல ஆயிரம் வருஷமாக வி ஆர் டூயிங் திஸ், சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி காமர்ஸ் அப்படின்றது எங்கேயோ போகும். ஸோ கொஞ்சம் பேக்கில் அப்படி கிடையாது, ரொம்ப பின்னாடி போகும், ஆயிரம் வருஷம், 700 வருஷம் அப்படிலாம் போகும். ஸோ வி வேர் டூயிங் ட்ரேடிங்ஸ் வித் தெம், ஓகேயா? சீம சில்க்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பியே, சீம அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம், இட்ஸ் இன்டர்நேஷனல் தூ, ஓகே? ஸோ அவர் காமர்ஸ் இஸ் டேட்டட் 1000 இயர்ஸ் பேக், புரியுதா? ஸோ அந்த பேக்ரவுண்டில் வி வில் ஸ்டார்ட் டூயிங் திஸ், ஓகே? யார் எனக்கு படிச்சு காட்ட போகிறான், எனக்கு வந்துட்டு யூ ஹவ் டு ரீட் லைன்ஸ் ஸோ தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ யார் படிச்சு காட்ட போகிறான்? கம் ஆன் சம்படி டேக் த லீட். சசி எடு படி. Sir, commerce has been in practice since time immemorial. It is part and parcel of human life. Whether it is a king or a common man, it emerged as an economic activity, mainly as barter system, which means okay. exchange. Wait, 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 wait. So first, இன்னைக்கு வந்து நம்ம கரன்சில ட்ரேட் பண்றோம், கரெக்டா? 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அது மாதிரி கரன்சில ட்ரேட் பண்றோம். இது பேரு ஃபியட் கரன்சின்னு பேரு. இப்ப நம்ம கரன்சில ட்ரேட் பண்றோம், இது ஒரு பேப்பர் கரன்சி. நம்ம ஊர் இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல செல்லாது, யூஎஸோட டாலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செல்லாது. அப்போ இந்த வந்து பேப்பர் கரன்சி. இப்போ இந்த பேப்பருக்குலாம் முன்னாடி என்ன இருந்துச்சு, கோல்டா இருந்துச்சு. அப்படின்னா கோல்டுல ட்ரேட் பண்ணுவோம், அதாவது நீ வந்து ஒரு பொருள் கொடுக்குறனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் தங்க காசுகள் கொடுப்பேன். நீ கூட அந்த காலத்துல புலவர்லாம் வந்து தங்க காசு பரிசல் போடுவாங்க, பார்த்துருக்குன்னா தெரியும். நிறைய பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, புலவரே உங்கள் பாட்டில் பிழை உள்ளது, அப்படியா, சரி பிழைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சம் தங்க காசு கொடுங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலத்துல காயின் சிஸ்டமா இருந்துச்சு, விச் இஸ் அ வேல்யூபிள் மெட்டல் காயின்ஸ். அதுக்கும் முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா பார்டர் சிஸ்டம். ஸோ ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சர் மட்டுமே இருக்கிற இடத்துல, சரி நீ உனக்கு பருப்பு விளையும், எனக்கு ரைஸ் விளையும், ஓகே, அந்த மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ காமர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
ஒருத்தங்கள்ட்ட ஒன்னு இருக்குது இன்னொருத்தங்கள்ட்ட ஒண்ணு இல்ல. சோ அப்ப அவங்க வணிகம் செய்வாங்க. வணிகம் செய்யறதுன்னா தேவல் பி பண்டமாற்று முறை என்ன சொல்லக்கூடிய அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, உனக்கு ஒண்ணு தேவை எனக்கு ஒண்ணு தேவை, நான் உன்கிட்ட அதை கொடுப்பேன் நீ என்கிட்ட இதை கொடுப்ப. Can you put understand everyone? Yes, sir. Okay. இப்பதான் பார்ட்டர் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா இப்ப பார்ட்டர் சிஸ்டம் கிடையவே கிடையாது. ஓகே, பிகாஸ் என்னைக்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அன்னைக்கு பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அக்ரிகல்ச்சர் குறைய குறைய என்ன ஆகும், பார்ட்டர் சிஸ்டமும் குறைஞ்சிடும். Can you put understand? Okay, sir. Okay. Yes, sir. இப்போ எல்லாருக்கிட்ட இப்ப என்கிட்ட ரைஸ் இருக்குது, உங்ககிட்ட வீட் இருக்குது, அவகிட்ட வந்துட்டு பருப்பு இருக்குது அப்படின்னா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடுன்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவா 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 என்ன ஆச்சு, ஒரு காயின் சிஸ்டம் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோவா 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 கரன்சி சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ டுடே வி ஆர் இன் கரன்சி சிஸ்டம், அண்டர்ஸ்டுட். அதெல்லாம் எப்படி அதுக்கு வேல்யூ வருதுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், எப்படி வந்துட்டு இந்த கரன்சிக்கு இந்த வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆ, கண்டினியூ பண்ணு. It emerged as an economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. It was so comfortable for neighboring villages, states, even countries to practice barter in the absence of a medium of exchange in the form of money today. However, the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand, and over a period of time barter economy took the dimension of monetary economy where money was used as a medium of exchange of goods and services. Okay, idu dhaan na sonna, oru kaalathula ellarume agriculturalist ah irundhumbodhu oruthar oruthar exchange panna mudiyadhu, aana ipo agriculture korayo illa na something ipo unakku theviyanadhu avangalala kudukka mudiyadendra pachathila adu money replace panna aarambichathu. ஓகே, ஸோ மணி அப்படின்றது ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து எல்லார்ட்டையும் வந்துச்சு. அந்த மணியோட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, அது மெட்டல் காயின்ஸாக இருந்துச்சு, கோல்டாக இருந்துச்சு, சில்வராக இருந்துச்சு, காப்பராக இருந்துச்சு. ஓகே, அவர் மாதிரி குரோமியம் நிக்கல் அப்படி ஆயிடுச்சு. இப்போலாம் வந்துட்டு நிக்கல் குரோமியம்ன்ற மாதிரி தே ஆர் யூசிங். ஓகே, கண்டினியூ. The growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still the course of commerce activities continued further and further, not only within the country but also between nations of the world. However, Tamil Nadu remained to be the founder of trade and commerce both within and outside, as evidenced in various ancient literatures like Sangam. So that's what I told you, no, in the அந்த ராஜராஜ சோழன் பீரியட்லயே டூயிங் பிஸ்னஸ் சொன்னல. ஸோ வந்துட்டு நம்ம பல ஆயிரம் வருஷத்துக்காகவே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மாடர்ன் தான் இருக்கோம், அப்போ ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ வந்துட்டு இப்போ ஏரோப்ளைன்ல இருந்திருக்காது, ஷிப்பிங்ல மட்டும்தான் இருந்திருக்கும். புரிஞ்சுதா? படி. The whole of commerce activity emerged, அதே படி. சவுண்டே கேக்கல சர்ஷியா? கேக்குதா சார்? The whole of commerce activity emerged from barter system into a multi-dimensional and multi-faceted scientific system consisting of courses like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system and so on. In a technology driven society, barter system lende eppadi ella vandu inda commerce develop aachu abindrathu. Monetary system appadina artham, இப்போ நம்ம காசு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல, அது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்னு அர்த்தம். பொருளை கொடுத்துருங்க, ஒரு சின்ன அமௌண்ட்டை டவுன் பேமெண்ட்டாக கட்டிடுவோம், பட் பொருளுக்கான அமௌண்ட்டை ஃபுல் அமௌண்ட் கட்ட மாட்டோம், தவணை முறைன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கியா? ஓகே, அதில் அது வந்து தவணை முறையில் கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுலேயே ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்றதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னும்போது லாஸ்ட் தவணை கட்டும் போது தான் அந்த பொருள் உனக்கு சொந்தமாகுது. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் தவணை கட்டும் போதே உனக்கு சொந்தமாயிடுது, ஆனா நீ விற்க கூடாது. புரிஞ்சு நான் சொல்றது? ஸோ ஹையர் பர்ச்சேஸ்ல உனக்கு வந்துட்டு பொருளோட உரிமை உனக்கு ஃபுல்லா இருக்காது, நீ என்ஜாய் பண்ணலாம் பட் யூ கேனாட் செல் இட். கேன் யூ புட் அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்ப பொருளோட ஓனர் யாருன்னு கேட்டா என்ஜாய் பண்றதுக்கு நானு, ஆனா பொருளோட உள் உரிமை என்கிட்ட கிடையாது. இது ஹையர் பர்ச்சேஸ். இன்ஸ்டால்மெண்ட்னா பொருளோட உரிமையே எனக்கு வந்துடும், ஆனா நான் காசை வந்து ஃபியூச்சரா கொடுப்பேன். மெயில் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் பண்றோம், இமெயில் ஆர்டர் பண்றோம், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். இப்போ வந்துட்டு
யோசிச்சு பாரு, முன்னாடி எல்லாம் கேஷ் கொடுத்துட்டுருந்தோம் கரெக்டா, இனிமேல இருந்து நம்ம என்ன பண்றோம், போன் பே பண்றோம், கூகுள் பே பண்றோம். நீங்க யூஸ் பண்றீங்க கூகுள் பே போன் பே ஷர்ஷியா? ஆமா சார். அதெல்லாம் என்னது, கேஷ்லெஸ் சிஸ்டம், புரிஞ்சுதா? இப்பெல்லாம் சின்ன சின்ன பொருள் வாங்குறது கூட ஆன்லைன் ஆர்டர் பண்றோம்ல, ஒரு கச்சி கூட நீ ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம். இதெல்லாம் என்னது, இ காமர்ஸ். ஸோ வணிகத்தையே நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரானிக்லா பண்றோம், தட்ஸ் கால்ட் இ காமர்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே சார். ஸோ ஆன்லைன்ல பண்றோம், மொபைல் பேங்கிங், இ மார்க்கெட்டிங். இ மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபேஸ்புக்ல உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது பத்தியா, யூடியூப்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதெல்லாம் என்னது, இ மார்க்கெட்டிங்னு பேரு. ஓகே. ஸோ பேங்க்ல போய் தான் காசு எடுக்கணும், பேங்க்ல போய் தான் ஒருத்தர் இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்றோம், மொபைல்ல இருந்தே டிரான்ஸ்ஃபர் பண்றோம், போன்பே, கூகுள் பே, அப்படிலாம். அண்டர்ஸ்டுடா? ஓகே, அடுத்தது போ. இன் டெக்னாலஜி டிரிவன் சொசைட்டி டுடே அகெயின் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஹெட்டிங் ஃபார் அ கேஷ்லெஸ் சிஸ்டம் த்ரோ இ காமர்ஸ் விச் மீன்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எனேபிள்டு த்ரோ எலக்ட்ரானிக் மாடல்ஸ் லைக் ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் பேங்கிங் அண்ட் இ மார்க்கெட்டிங். In this context, it is all the more important for any student to learn the historical background of the growth and development of commerce in the country in general and in Tamil Nadu in particular. An attempt is made in this chapter to explain such a history so as to ascertain the magnitude of commerce today. The earliest trading population of India was Indus Valley people who used the word trade. The word vanyam or vanibam would have had a Dravidian origin. The early Tamils produced their products and goods in their lands and bartered their surplus, and that is how trade came into existence. The word vanikam barterல first na velaiyigra porula na eduthen ana adu taandi enakku irukudu enakku vandu or naaliki 1 kilo arisi poduvom appindra pachathila adukku mela na vandu produce pandrada enna pannuven na vandu and surplus trade pannuven so enakku theviyanadha paruppu so na unakku arisi kodupen ungitta irundhu paruppu vaangipen. That's how initially it started, traded with a surplus. The word vanikam has been widely used in Sangam literature like Puranannur and Thirukkural, the Tamil Brahmi inscription, Alapalai, Pugalur, Mangalam and Sri Lanka illustrate the fact that trade in gold, oil, pluff, cloth, etc. was conducted during the early age. So, nalla inga gold trade panniterranga adha la next. Trade in Sangam period was both internal and external. Padima? Trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of barter. Trade was one of the major means of linking various regions in the medieval period. Sangam word refers to great traders. Barter in Tamil, enna solluvanga? Pandamatrumurai. Exchange of goods. Aprom. Sangam works refers to great traders, their caravans, security force, artists. Sarshya, nee padikadhu sutthama kekkala sir, kekkuda sir, ipo munadi kekkala. Padi. Sangam work refers to great traders, their caravans, security force, markets, marts and guilds of such great traders, the important articles which the then hilly tribes offered to their neighbors in exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle, milk and milk products. Cattle served as money for sometimes during the same period. Most of the inland trade was done in salt as a medium of exchange under barter mode. Paddy too served as a medium of exchange for a certain period. Okay, see, eppadi la vandirukku adhaadu coin varadhukku munadi eppadi la irundhirukku. கொஞ்ச நாள் வந்து மாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மாடு இருக்குல்ல, பசு மாடுலாம் இருக்குல்ல, பசு மாடு, ஆடு, மாடு அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. நெல்லை வந்து ஒரு மணி மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் Interdependence among the people in matters of trade and commerce. Barter systems cemented their relationship internally, while coins were used later for the purpose of exchange of goods and external trade. Okay, if a question in before coins, what are the medium of exchange used in Tamil Nadu? Cattles, rice, paddy. All these things were used as medium of exchange. Ardhadu trade
The Pandya dynasty. Trade and commerce was so common in Pandya dynasty. Information collected from the dynasty. கேக்கல கேக்கல தர்ஷியா என்னது இந்த பொண்ணு 5 நிமிஷம் குதிரை கேட்காம போயிடுது எப்படி அது படி Trade and commerce was so common to Pandya dynasty. Information collected from the diaries of foreign travelers, voyagers, mariners, and adventurers of the ancient world highlighted the prosperity of trade in the Pandya country. The Hebrew and the Latin. One of the foreign traveler whose name is Huan Sang. Huan T Sang. Abin ruko. Keli puttering na the pera Huan T Sang na. Na sirsi ageli puttering ya Huan T Sang. அவர்தான் எல்லாரும் போர்ட்ரேட் மோட்ல வைக்கிறீங்க லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாத்த இன்னும் போர்ட்ரேட் மோட்ல தான் இருக்க சார் அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு போன கார்டன்ல வச்சு நீ வீட்டுக்குள்ள போயிடணும் ஏன்னா லேண்ட்ஸ்கேப்னா கார்டன் தானே அதனால கார்டன்ல வச்சு வீட்டுக்குள்ள போயிடணும் போர்ட்ரேட்னா உன யாராவது அதான் போர்ட்ரேட் இந்த லட்சணத்துல இருந்து நம்ம நாடு Travelers, voyagers, mariners, and adventurers of the ancient world highlighted the prosperity of trade in the Pandya country. The Hebrew and Latin literature, archaeological remains in Aden, Alexandria, Java, Sumatra, and even China add support. Java, Sumatra, adala vandu Indonesia la irukra island peru. Indathla Java nu iruka, indathla Sumatra nu iruka. Idala vandu enadhu Indonesia la irukra. Na sonnene Malaysia, Indonesia, China, ivanga kuda la. நம்ம ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னத ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க துணி சால்ட் ஓகேயா நெல் சீரியல்ஸ் முத்து அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரும் முத்து போடுறது அந்த காலத்துல முத்து ரொம்ப ஃபேமஸ் இப்பெல்லாம் கோல்டு டைமண்ட் போயிட்டாங்க கோல்டு டைமண்ட் பிளாட்டினம் போயிட்டாங்க அந்த காலத்துல முத்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன சொல்றோம் அங்காடின்னு சொல்றோமா இல்லையா பல் பொருள் அங்காடின்னு சொல்றமா இல்லையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்தையும் சோ அதுக்கு பேர் என்ன அங்காடியா ரெண்டா பிரிக்கிறாங்க ராத்திரி அங்காடி சோ பகல் அங்காடி பேர் என்ன நலங்காடி அங்காடி ஓகே அண்ட் நைட்ல இருக்கிற மாதிரி பேரு அலங்காடி அவ்வளவுதான் நலங்காடி அலங்காடி புரிஞ்சுதா According to Saint Paul Ilangoyen, சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி he described Madurai as Iriperu Niyamat meaning sleepless city due to round the clock business activities. கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன் தமிழ்நாடு தூங்கா நகரம்னு சொல்வாங்க மதுரையை என்ன சொல்வாங்க தூங்கா நகர் ஓகே அததான் வந்து அவர் அந்த காலத்திலேயே நல்ல தூய்மையான தமிழ் ஹி ஹஸ் டிஸ்கிரைப்ட் இட் புரிஞ்சுதா சோ அந்த அப்படினா அர்த்தம் நலங்காடி அங்க ரொம்ப ஃபேமஸ் நைட் 3 மணி வரைக்கும் வித்திட்டு இருப்பாங்களா இருக்கும் சரியா தமிழ்நாடு புக் பயங்கர தமிழா இருக்கே பயங்கரமா இருக்கே இது இங்கிலீஷ்ல படிக்கிறேனா தமிழ்ல படிக்கிறேனா தெரியல பாடு தமிழா போயின்னு இருக்குது அதுக்கப்புறம் கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன் தமிழ்நாடு பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் ஹேட் த மருவரப்பாக்கம் இன்லேண்ட் டவுன் அண்ட் பட்டினப்பாக்கம் கோஸ்டல் டவுன் ஹேட் மார்க்கெட் அண்ட் பசார்ஸ் வேர் மெனி மர்ச்சன்ட்ஸ் மெட் ஒன் அனதர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செல்லிங் ஆர் பையிங் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃப்
Four towns like Tondi, Korkai, Puhar, and Musiri were always seen as busy with marts and markets, with activities related to imports and exports. In such a brisk trade, people of the coastal region engaged themselves in coastal trade and developed their intercontinental trade contacts. They were engaged in different. Okay. See, அந்த காலத்துல நான் சொன்னேன்ல, இப்ப வெளிநாட்டுக்கு போய் ட்ரேட் பண்ணும்போது ஃபிளைட் கிடையாது, ரோடும் கிடையாது. சோ ஹவ் தே வுட் ஹவ் டிராவல்ட்? நான் சுப்பிரமணி, எப்படி எப்படி டிராவல் பண்ணிருப்பாங்க சார்? த்ரூ ஷிப். த்ரூ ஷிப். ஓகே, ஷிப் எங்க நிக்கும் சார்? போர்ட்ல சார். போர்ட்ல நிக்கும். சோ போர்ட் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல அப்படின்றதுதான் தே ஹவ் டிஸ்கஸ்ட் ஹியர். சோ நிறைய இடத்துல இப்ப கூட நமக்கு காரைக்கால்னு ஒரு இடம் இருக்கு, ஞாபகம் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? காரைக்கால் பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குது, காரைக்கால் போர்ட். ஓகே, சோ அந்த காலத்துல வி ஆர் ஹேவிங் சம் போர்ட்ஸ். இன்ஃபேக்ட் பூம்புகார் அப்படின்ற ஒரு ஊர் வந்துட்டு இனிஷியலா செட்டியார், செட்டியார் தான் அந்த காலத்துல நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செட்டியார்ஸ் வந்துட்டு தேவ் ஆர் டூயிங் எக்ஸலன்ட் ட்ரேடிங். சோ செட்டியார்ஸ் வேர் பிளேஸ் தட் பூம்புகார். ஓகே, ஒரு காலத்துல பூம்புகார்ல இருந்தாங்க. ஆனா அப்ப என்ன ஆச்சுன்னா, தண்ணி உனக்கு எப்பவுமே தெரியுமே, அந்த ஷோர் ஓரமா இருக்கும்போது உனக்கு தண்ணி நிறைய உள்ள வரும். சோ அப்படி மழை தண்ணியில அந்த நகரமே காலி ஆயிடுச்சு, அழிஞ்சு போற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால தே கேம் அவுட் சைட் பூம்புகார் அண்ட் தே வென்ட் டு சம் பிளேஸ் அண்ட் காட் செட்டில்ட், தட் இஸ் கால் காரைக்குடி. சோ நீ போய் காரைக்குடி பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய செட்டியார்ஸ் இருப்பாங்க. ஓகேயா? சோ அங்க கூட நீ கேள்விப்பட்டிருப்ப, காணாடு காத்தான்னு ஒரு ஜோக் கூட வரும். இப்ப காரைக்குடி பக்கத்துல இருக்கிற காணாடு காத்தான் அப்படின்வாங்க, ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அது. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெல்த்தியஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ். ஓகே, அவங்க ஏன் அங்கே வந்தாங்கன்னா, இட்ஸ் அ கோஸ்டல் ரீஜன் அண்ட் நிறைய மழை வந்துச்சுன்னா வீடு போ. அதனால நீ காரைக்குடி போனீங்கன்னா, என்னைக்காவது போன லைஃப்ல என்னைக்காவது போனீங்கன்னா, அப்போ நீ காரைக்குடியில் வீடை பாரு, எல்லா வீடுமே ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு வீட்டை ரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ரோடு இருக்குல்ல, இப்போ உங்கள் வீட்டில் அப்படி இருக்கும், ரோடு மேலே அப்படியே வீடு இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்னதாக அப்படி ஒரு ஹைக் இருக்கும். பட் அவங்களோட வீடுனா அஞ்சு ஆறு படிக்கட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் வீடே ஸ்டார்ட் ஆகும். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே திருப்பதி படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பயம், ஏன்னா ஒரு தடவை ஃப்ளட்டு வந்து அவங்க பார்த்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி பீப்புள். இவ்வளவு ஹிஸ்டரி இருக்குது ஒரு ட்ரேடுக்கு பின்னாடி கூட. படி. They were engaged in different kinds of fishing pearls and conches and produced salts and built ships, boats like padagu, timmel, thoni. Conches, conches, conches na enna? முத்து conches nu போட்டுருக்காங்க அப்ப என்ன? சங்கா சிற்பம், அது என்ன? சிப்பியா. conches na என்னன்னு பாரு. கூகுள் அடி, கூகுள் அடி, டக்கு டக்கு அடி. யார்ட்டுமே லேப்டாப் இல்லையா? எல்லாரும் மொபைல தான் அட்டன் பண்றீங்களா கிளாஸ்? ஆமா சார். எஸ் சார், சார் நான் லேப்டாப் தான். ஆ, லேப்டாப் தான். அப்படியே போய் கூகுள் அடி சார். சங்கதா சார். சங்கதானே, அதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படியே பச்சின்னு போறது. எங்க அப்பனும் கச்சேரி போனா நானும் காமர்ஸ் படிச்சேன், எங்க அப்பனும் கச்சேரி போனா நானும் காமர்ஸ் படிச்சேன், எங்க அப்பனும் கச்சேரி போனா நானும் காமர்ஸ் படிச்சேன், எங்க அப்படியே படிச்சிருந்தா என்ன அர்த்தம், என்ன மீனிங்? இப்போ உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல இது முடிச்சாச்சு, இந்த லெசன் முடிச்சாச்சு. இப்போ நான் சும்மா கேக்குறேன், கான்சியஸ்னா என்னன்ட்டு ஒருத்தர் கூட சொல்லலையே. அப்ப என்னத்த படிச்சீங்க நீங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல? எங்க சார் படிச்சோம், அப்புறம் என்னத்த படிச்சேன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க படிச்சோம்? நாங்களும் தூங்கினோம், அவங்களும் பாடினாங்க, நாங்களும் தூங்கினோம், அவங்களும் பாடினாங்க அப்படின்ற மாதிரி போகுது. ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரியணும், ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரியணும். ட்ரை பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் கூகுள் இருக்கு, டக்கு டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா வரப்போகுது. ஆ, படிங்க. Pearls and conches and produce salt and build ships. Boats like padagu, timmel, thoni, ambu, odam, punai, etc. were used to cross rivers. சரி, அந்த அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? படகு யூஸ் பண்றோமா? அப்புறம் தோணி யூஸ் பண்றோமா? மிச்சதெல்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்ல. சோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், படகும் தோணியும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? எப்படி இருக்கும் படகு, எப்படி இருக்கும் தோணிக்கும் படகுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
சரி ஓகே இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும் இதான் நீங்க அப்பப்போ கூகுள் பண்ணி பாத்துக்கீங்க சரியா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தோனி ஹவ் இட் லுக் படகு ஹவ் இட் லுக் பரிசல்னு ஒண்ணு இருக்கும் பரிசல் ஹவ் இட் லுக் பாத்துக்கியாமா ரவுண்டா இருக்குமே பரிசல் சினிமால எல்லாம் காட்டுவாங்களே ஒரு ஒரு இடத்த கிராஸ் பண்ணணும்னா பரிசல்ல போவாங்களே புரிஞ்சுதா சரி விடு படி Were used to cross rivers for domesticated while kalam, marakalam, vangam, navai, etc. were used for crossing oceans for foreign. So role ship of the government. Ship ku vandu kalam, marakalam, okay, navai, okay. Idella vandu ship ku use panna peru. Indha navai nu use pandradha naval aachu. Ipo enna pandranga? Kadarpadaiki peru enna India la? Indian naval solluvaangala? Naval. Ah, adha naval, navai. ஓகேயா எல்லாம் இங்கேருந்து போன வேர்ட் தான் இப்படி கேஷ் எப்படி சொல்றாங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க காசுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அதுதான் கேஷ் ஆயிடுச்சு போனதுதான் ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் டியூரிங் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ஃபாரினர்ஸ் ஹூ டிரான்சாக்டட் பிசினஸ் வேர் நோன் அஸ் யவனார்ஸ் யவனார்ஸ் அரப்ஸ் ஹூ ட்ரேடட் வித் தமிழ் வேர் கால்டு ஜோனகர் பட்டினப்பாளை பிரைஸ்ட் காவேரி பூம்பட்டினம் அஸ் சிட்டி வேர் வேரியஸ் ஃபாரினர்ஸ் ஆஃப் ஹை சிவிலைசேஷன் ஸ்பீக்கிங் டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் அசம்பிள்டு டு டிரான்ஸ் ஏ மியூட்ல போயிடுச்சு அசம்பிள்டு டு டிரான்சாக்ட் பிசினஸ் கேமரா மேல கை போட்டு மறைச்சிட்ட ரஷியா நீ சார் இங்க வைக்கிற போன் வைக்கிறதுக்கு வசதி இல்ல சார் அதான் சரி அப்படி படி கேமரா மேல கை வைக்காம படி Different languages assembled to transact business with the support of the kingdom. The role of the state in trade related to two aspects, namely adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. During the Sangam period, the main... See, the role of the state in trade related to two aspects. Adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. Then also... இப்ப கவர்மெண்ட்ல என்ன கலெக்ட் பண்றாங்க ஏதாவது ஒரு வரி கலெக்ட் பண்றாங்களா ஏதாவது ஒரு பொருள் நீ அவன்கிட்ட வாங்கும் போது சர்ஷியா நீ என்ன பொருள் வாங்கினாலும் நீ ஒரு வரி கட்டுற அந்த வரிக்கு பேர் என்ன சர்ஷியா டாக்ஸ் சார் அதுக்கு பேர் என்ன டாக்ஸ் பேர் வரி நீ கட்டுறது பேர் என்ன ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு பில் பாத்திருக்கேன்னா கீழே போட்டிருப்பாங்கல்ல 8% 8% ஜிஎஸ்டின்னு இனிமே நீ ஏதாவது பில்லு பாத்தேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு உங்க அப்பா ஏதாவது வாங்கி வந்திருப்பாரு அப்பா பில்லு கட்டு ஓகே அப்ப பில் கட்டி பார்க்கலாம் அந்த CGST SGST னு போட்டுருக்கு GST பேசிக்கலி அது என்னது அது டாக்ஸேஷன் டாக்ஸ் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு எப்படி வருவா வருது நம்ம கட்டற டாக்ஸ் தான் அவங்களோட வருவா ஓகேயா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் நிறைய கிளியரன்சஸ் கொடுக்கணும் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அந்த பிசினஸ் செய்யறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ரோடு ரயில்வேஸ் இப்போ நீ எங்க இருக்க திருநெல்வேலியில இருக்க ஓகேயா இப்போ நீ வந்துட்டு உங்க அப்பா பிசினஸ் பண்றதுக்கு சென்னை வரனா நடந்தே வருவாரா திருநெல்வேலி சென்னைக்கு இல்ல இல்ல வருவாரா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு தர வேண்டியது யாரோட பொறுப்பு ட்ரெயின்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிளைட்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிளைட்டுக்கு ஏர்போர்ட் வேணுமே மொட்டை மாடியில லேண்ட் பண்ண முடியுமா உங்க வீட்டு மொட்டை மாடியில எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வர முடியுமா உங்க அப்பா வர முடியாது இல்ல ஏர்போர்ட் தானே தேவை அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண வேண்டியதெல்லாம் கவர்மெண்டோட பொறுப்பு புரிஞ்சுதா ஸோ ஒரு ட்ரேடுக்கு ரெண்டு வேணும் ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இன்னொன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வேணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் எப்படி பண்ண முடியும் கவர்மெண்ட் காசு வேணும்ல ரோடு எப்படி போடுறது அதுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டுட் During the Sangam period, the main trade routes were passing through thick forest over Western Ghats. The state protected the merchant caravans on these trade routes from robbers and wildlife main roads known as Perivali were built for surface transportation besides okay. state அப்ப என்ன அர்த்தம் அந்த காலத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் ட்ரேட் பண்ணும்போது அப்பெல்லாம் இப்போ இவ்வளவு பில்டிங்ஸ் இருக்க மாதிரி அந்த காலத்துல பில்டிங்ஸ் இருந்திருக்காதுல்ல ஃபுல்லா ஃபாரஸ்ட் அந்த மாதிரி தானே இருக்கும் அப்போ கவர்மெண்டோட வேலை என்னவா இருந்துச்சு ட்ரேடர்ஸ ப்ரொடெக்ட் பண்றது கவர்மெண்டோட வேலையா இருந்தது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தீவ்ஸ் வந்து கொள்ள அடிச்சுட்டு போயிடுவாங்க பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் கேள்விப்பட்டிருக்கியா கடல் கொள்ளையர்கள்
main roads known as Peruvali were built for surface transportation. Besides, state expanded infrastructure for shipping such as ports, lighthouse, warehouse, etc. to promote overseas trade. Many such ports were developed during the Sangam period. Kaveri Pumbatanam was the chief port of the kingdom of Cholas, while Nagapattinam, Marakkanam, Arikamedu, etc. were Marakkanam, Arikamedu, etc. were other small ports on east coast. Similarly, Pandyas. மரக்கண்ணம் தான் நினைக்கிறேன். மரக்கண்ணம்ன்றது வேற இடத்துல இருக்குதான், அந்த இடத்துல இவங்க சொல்றாங்களான்னு தெரியல எனக்கு. சோ ஓகே, சோ காவேரி பூம்பட்டினம்னு ஒரு ஃபேமஸான ஒரு இடம், நாகப்பட்டினம்ன்றது ஒரு ஃபேமஸான இடமா இருந்துச்சு. ஓகேயா? அந்த காலத்துல சிமிலர்லி பாண்டியாஸ் டெவலப்ட் கோர்க்கை, சலியூர், காயல், மருங்கார், மருங்கார் பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால்ட் செக் போஸ்ட் டு கலெக்ட். புரியுதானே? ஆமா சார். ஓகே, கன்னியாகுமரி போட்டுக்கோ. ஓகேயா? ஊர் எந்த டைனாஸ்டில வந்துச்சு? பாண்டியாஸோட டைனாஸ்டி. தெரியுமா உனக்கு சோழ டைனாஸ்டி? தஞ்சாவூர். ஓகே, தஞ்சாவூர் சைடு வந்து சோழ டைனாஸ்டி. ஓகேயா? மதுரை சைடுலாம் வந்து பாண்டிய டைனாஸ்டின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? கேரளா சைட்லாம் வந்து சேரா டைனாஸ்டின்னு நினைக்கிறேன். உங்க ஊர்லாம் கூட சேராஸ்லதான் வரும் மோஸ்டா. கேரளா சுத்தி தான் உங்க ஊர் வரும், கன்னியாகுமரி எல்லாம். சோ நீ வந்துட்டு சேரா டைனாஸ்டில இருப்ப. படி. The state governments installed checkpoints to collect customs along the highways and the ports. A contribution of Kautilya to trade. Kautilya's Arthashastra describes economy in Mauryan time. This brought out history of marketing practices some 2000 years ago. According to Kautilya, trade in medieval India was centralized. Since the commodities produced could not be sold in the location of production, the state designated certain places for selling the commodities. It levied duties on goods brought into the city and could be sold after payment of duty. Only certain merchants were authorized to engage in trade to sell. Kautilya's actual பேர் என்ன? Chanakya. Okay. So Chanakya தான் கௌடில்யான்னு சொல்வாங்க. Chanakya அர்த்தசாஸ்திரம் அப்படின்றது தான் கௌடில்யா அர்த்தசாஸ்திரம்ன்றாங்க. So அந்த Chanakya எந்த ராஜா காலத்துல இருந்தாரு? மௌரியன் டைம். சந்திரகுப்த மௌரியா. ஓகே, அவர் கீழதான் வந்தாரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக்குமெண்ட் ஓகே ஆல் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்படிதான் ட்ரேட் பண்ணணும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது இட்ஸ் அ டாக்குமெண்ட், ரைட்? ஓகே, எப்படி நடந்துக்கணும், ஒரு ஒரு சிட்டிசன் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஒரு கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கணும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சந்திரகுப்தா மௌரியா என்ன பண்ணாரு, இந்த சாணக்கியாவை வச்சு டாக்குமெண்ட் பண்ண சொன்னாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண சொன்னாரு. இப்போ அம்பேத்கர் மாதிரி நினைச்சுக்கோ என் பேசிக்கலாம். ஓகே, வாட் அம்பேத்கர் குவாலிஃபைட் எவ்ரி திங், ரைட்? இந்தியன் பீனல் கோடு ஓகே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் அப்படி பண்ணுறாங்க பண்ணியிருக்காரு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அவரு? 2000 இயர்ஸ் முன்னாடி. ஓகே, ஹி இஸ் த பொலிட்டிக்கல் குரு. யாரு? சாணக்கியா தான் பொலிட்டிக்கல் குரு ஃபார் இந்தியா. படி. Only certain merchants were authorized to engage in trade to sell at prices fixed by the chief controllers of state trading. The profit margin allowed for traders ranged between 5% for indigenous goods and 10% for imported goods. Import of foreign goods was increased to enhance the standard of living of people. Kautilya gave important சொல்றோம்ல, இது சிங்கப்பூர் வாட்ச். ஓகே, இது வந்து ஸ்விஸ் சாக்லேட் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்போ வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் காரை என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இம்போர்டட் திங். இண்டிஜினியஸ்னா என்ன? இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்றது வந்து இண்டிஜினியஸ். ஸோ வி வேர் டூயிங் போத் இண்டிஜினியஸ் குட்ஸ் ட்ரேடிங் ஆஸ் வெல் ஆஸ் இம்போர்ட்டட் குட்ஸ் ட்ரேடிங். ஓகே, இண்டிஜினியஸ் குட்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு வரி கம்மியா இருக்கும், இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு வந்து வரி ஜாஸ்தியா இருக்கும் எப்பயுமே. புரிஞ்சுதா? ஸோ யூ ஹாவ் டு பே மோர் ப்ரைஸ் ஃபார் தி imported goods because government will collect more taxes. Keep this in your mind. Okay, if you have a very good standard of living, you can buy the imported goods, right? You are having affordability to buy imported goods, so you pay some taxes more to the government, right? Can you able to understand? Yes. Yeah, good. Continue.
import of foreign goods was increased to enhance the standard of living of people. Kautilya gave importance for the state in relation to treasury, taxation, industry, commerce, agriculture and conservation of natural resources. Arthashastra focused on natural resources. என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஊர்ல நிறைய natural resources இருக்கு. இப்போ கன்னியாகுமரி பக்கத்துல எல்லாம் தோணுனா அந்த அந்த பீச் மண் இருக்குல்ல, அந்த பீச் மண்ல அவ்வளவு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது. கார்னட்டு, எலுமினேட்டு, ருட்டைலு, ஜிப்பானு, என்னென்னவோ இருக்குது அதுல. ஓகே, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு விட்டு அவ்வளோ காசு. நம்ம ஊர்ல இப்போ ஒன்றும் இல்லை, செம்மண் இருக்குல்ல, செம்மண்ணே இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ், வெரி குட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அது மாதிரி அவர் கண்ட்ரி இஸ் ஹேவிங் அ லேவிஷ் நேச்சுரல் ரிசோர்ஸ், அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். So Arthashastra focused on creation of wealth as means to promote the well-being of the state. He advocated maintenance of perfect balance between state management and people's welfare through trading activities. Commerce and trade in North India. India was prosperous even during the medieval period from 12th to 16th centuries. Despite political upheavals, Balban was the first sultan who paved the way in the dense forest and helped the traders and their commercial caravans to move from one marketplace to others. Alauddin Khilji brought the price to a very low ebb. He encouraged the import of foreign goods from Persia and subsidized the goods. Arabs were dominant players in India's foreign trade. They never discouraged Indian traders like Tamils, Gujaratis, etc. The trade between the coastal ports wherein the Huns and Marwaris and Gujaratis, the overland trade with the Central and West Asia was in the hands of Multanis, who were Hindus, and Khurasanis, who were Afghans, Iranians, and so on. During Sultanate period, this is பண்ணிருக்காங்க. ஏனா அந்த காலத்துல பாத்தீனா நிறைய முகல் கிங்ஸ் வந்தாங்க, கரெக்ட்டா? முகல்ஸ்லாம் யாரு? முஸ்லிம்ஸ். அவங்க எங்க இருந்து வந்தாங்க? பெர்ஷியால இருந்து வந்தாங்க, சரியா? சோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாக்கும் பெர்ஷியாக்கும், சர்ஷியா சொல்லுவா சார், சர்ஷியாவா பெர்ஷியாவா? என் பேர் சர்ஷியா, ஆனா அந்த கிங்ஸ் எல்லாம் பர்ஷியா. ஓகே, அப்போ அந்த கிங்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல இருந்தோ, ஸோ ஆப்கான்ஸ், அராப்ஸ், பர்ஷியா, இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்னு அந்த சேம்ஸ் தான் வச்சுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ரிச்சா இருந்தாங்க இந்தியாவில், இந்தியாவும் ரிச், அவங்களும் ரிச். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அங்க வந்து எந்தெந்த கேஷ் பீப்புள் டாமினண்டா இருந்தாங்க, மார்வாரிஸ், குஜராத்தீஸ், ஓகே. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப கூட நம்ம சொல்றோம்ல மார்வாடி மார்வாடின்னு சொல்றோமே, அதுதான் அது. ஓகே, இப்ப அம்பானி யாரு? குஜராத்தி. ஓகே, சோ இன்னைக்கு ஒன்னும் குஜராத்காரங்க ஃபேமஸ் கிடையாது, பிசினஸ் பண்றது அன்னில இருந்தே அவங்க ஃபேமஸ் தான், போட்டுருக்காங்களா? ஆனா அந்த காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டாங்க, யாரும் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், During Sultanate period, trade flourished due to the establishment of currency system based on silver and copper. Moorish traveler described the teeming market of big cities in the Jansitic plains, Malwar, Gujarat and South India. The important trade centers were Delhi, Mumbai, Ahmedabad, Sonar, Sonargun, Jaunpur, Lahore and so on. The bargaining foreign trade led to the development of marketplace in the towns and villages. India's handicraft commanded a good foreign market. India imported horses, dry fruits, precious stones, glassware, high-grade textiles, raw silk, corals, scented oil, velvets, etc. from Kabul, Arabia, Europe, West Asia, and China. Indian products were exported to East Africa, Malaya, China, and Far East. Trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia, and Persia. India conducted foreign trade via land route with the Quetta, Khyber Pass, Iraq, and Bukhara. The traders of Malabar, Gujarat, and foreign settlers in the ports of Calicut, Kumbat, and Mangalore controlled a major business center in port cities. Kumbat. Mangalore. இதெல்லாம் போர்ட். அடுத்தது பேசிக்கா நடந்தது, நம்ம இம்போர்ட்டும் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும் அப்படி சொல்ல வராங்க, டீடைலா சொல்றாங்க, புரிஞ்சா? அடுத்தது ட்ரேட் வித் ரோம், சைனா அண்ட் யூரோப். Roman and Greek frequented the ancient country and forged a trade relationship with ancient kings of Pandya, Chola and Chera dynasty. Chola service relationship with Chinese dynasty. The Cholas conquered the Sri Vijaya Empire of Indonesia and Malaysia. இந்த ஸ்ரீ விஜய எம்பையர்னு சொல்றாங்கல்ல,
இதுதான் கடாரம் கொண்டான். இது இந்த ஸ்ரீவிஜய எம்பையர் பிடிச்சதுதான் அந்த யாரு, ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனோட பையன் தான் இந்த ஸ்ரீவிஜய எம்பையரை பிடிச்சது. ஓகே, தட்ஸ் ஹவ் டில் டுடே என்ன சொல்றது, அங்கே நிறைய பேர் தமிழும் பேசுறாங்க. படி. Sri Vijay Empire of Indonesia and Malaysia to secure a sea trading route to China. During the 16th and 18th centuries, India's overseas trade expanded due to trading with the European companies. The discovery of new sea routes from Europe to India via Cape of Good Hope, Vasco da Gama had a far-reaching impact. அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு இரண்டு காலம் தொடர்ந்தது இங்குதான். நம்ம நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், யார்கிட்ட, அராப்ஸ் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், பெர்ஷியா கூட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, ட்ரேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஓ இந்த கண்ட்ரில இவ்வளவு வெல்த் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம் இந்தியா. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஸோ ஹவு ஒய் பர்ஷியன்ஸ் கேம், ஒய் மொஹல்ஸ் கேம், எல்லாமே ட்ரேடிங் பார்த்தாங்க. ஓ இவ்வளவு வெல்த்தியா இருக்கேன் இந்த கண்ட்ரிய போய் புடி, தட்ஸ் ஹவ் இட் கேம். லாஸ்டா நம்மள வந்து தாக்கினது யாரு, யூகே, இங்கிலாந்து பீப்புள், யூரோப். ஓகே, எப்ப வந்தாங்க அவங்க, 1600s வந்தாங்க. புரிஞ்சுதா? சோ அவங்க எப்படி நேரா வந்து வாஸ்கோ டி காமான ஒருத்தர் ஞாபகம் இருக்காமா, வாஸ்கோ டி காமா கேள்விப்பட்டிருக்கியா? அவர் வந்து கேலிக்கட்ல இறங்கி அவர் என்ன பண்ணாரு, கேரளாவை சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு அங்க ஸ்பைசஸ் ட்ரேட் பண்ண வராரு. ஓகே, சோ ஸ்பைசஸ் ட்ரேட் பண்ண வந்துட்டு அவர் போய் சொல்றாரு அவங்க ஊர்ல, சி வாஸ்கோ டி காமா வந்து இட்ஸ் இஸ் நாட் பிலாங் டு இங்கிலாந்து. ஓகே, தென் கொஞ்சம் கொஞ்சமா ஸோ போர்ச்சுகீஸ் வராங்க, அதுக்கப்புறம் டச் வராங்க, அப்புறம் பிரெஞ்சு வராங்க, அப்புறம் இங்கிலாந்துலேருந்து வராங்க ஆட்கள். தென் இந்தியா பிகேம் டிபெண்டன்ட் ஆன் தெம். அதாவது என்னது, அவங்க வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. காலனைசேஷன், காலனைசேஷன் பண்ணி ஒரு வணிகம் செஞ்ச வந்தவங்க, ஒரு காமர்ஸ் செஞ்ச, ஒரு பிஸ்னஸ் செய்ய வந்தவங்க அப்படியே மொத்த கண்ட்ரியை பிடிச்சிட்டாங்க. Vasco da Gama had far-reaching impact on the civilized world. The arrival of Portuguese in India was followed by the advent of other European communities. India's maritime trade was a monopolized on over Europeans, and at one stage the global trade share of India was 55%, which is just 2% in 21st century. The European merchants who came to India were not only individual merchants but also represented their respective governments. They gained a strong foothold in India's maritime trade by virtue of their strong naval power. In course of time, their commercial motives turned into territorial ambition, like the East India Company, which became the British Empire. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க கண்ட்ரோல்லையே இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு வியாபாரம் செய்ய வந்தவன் ஓகே நம்ம நாட்டையே பிடிச்சிட்டான். ஸோ 1600s ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட அடிமை கடந்ததே இந்த காமர்ஸ்னால தான். ஸோ புரியுதா காமர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு? வணிகம் செஞ்ச வந்தவங்க அதை பார்த்துட்டு கண்ட்ரியே அக்வயர் பண்ணிட்டாங்க. ஆனா அது காரணம் என்ன, இங்க இருக்கிற கிங் வந்து ஒற்றுமையா இல்ல. ஆல்ரெடி இங்க கிங்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு கான்கவர் பண்றதுக்கு. இவங்க ஒட்டு சேர்ந்ததான் அவங்களை அடிக்க முடியும். புரிஞ்சுதா? அவங்கள்ட்ட நல்லா ஷிப்பிங் பவர், நல்லா ஸ்ட்ராங் ஷிப்ஸ் இருந்துச்சு. அவங்க கிட்ட கன் இருந்துச்சு. நம்ம ஊர் காலங்கிட்ட கன்னு கிடையாது, நம்ம எல்லாம் வால் சண்டை வீரர் தான். கரெக்டா, ஷீல்டு, ஸ்வாடு, ஈட்டி, அவன் தூரத்திலேருந்து டிஷியோம் அப்படின்னு சொல்லிட்டு கேனல் இருந்துச்சு. ஆனா அது அந்த அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட், Textiles and ship building earned name and fame in the 17th and 18th centuries. Britishers gradually abolished princely order in the Indian territories. Thus, the demand for Indian goods declined during the British rule. Britishers then play policies prohibiting export of some of the popular goods like Indian textile goods, handicrafts in Great Britain. Between early 1600 and mid 19th century, the British East India Company led establishment and expansion of foreign trade all over Asia. Although initial interest of the East India Company was aimed at reaping profits,
Their single-minded focus was on establishing a trade monopoly throughout Asia Pacific, made them heralding agent of British colonial imperialism. So ippo British poitaanga ippo idhe maari mindset irukra innoru country enna solla innoru trade virivu padutano trade virivu padutano bayangaramaa thudigira country enna solla China. Okay, China is the future British. அது பாஸ்ட்ல பிரிட்டிஷ் ஃபியூச்சர்ல சைனா. ஓகே நவ பிரணவ் நீ படிடா. பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் கூட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்ட் ஃபார் கூட்ஸ் பிரையர் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி. பார்ட்டர் சிஸ்டம் வர்க் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ் மென்ஷன்ட் பிலோ. ஈச் பார்ட்டி டு பார்ட்டர் மஸ்ட் ஹேவ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சர்ப்ளஸ் இருந்தா தான் பார்ட்டர் பண்ண முடியும். Both the buyers and sellers should request the goods each other disparately. Example, double coincidence of wants. Buyer and seller should meet personally to effect the exchange. So should meet personally. So ipparla vandute namba e-commerce pandrom. Barter system la irukumbod e-commerce e panniruka mudiyadhu. You have to meet personally. So what are the three features? I should have surplus, I should have necessity, I should meet. மூணு ஃபீச்சர் ஆஃப் தி பார்ட்டர். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம். தி பார்ட்டர் சிஸ்டம் என்விசேஜ் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் கூட்ஸ் டு அனதர் வித்தவுட் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இட் இம்போசஸ் சர்டன்லி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன் தி ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் பிலோ. அப்பனா அர்த்தம் பார்ட்டர் சிஸ்டம் போது கண்டிப்பா ஒரு கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இன்னொரு கூட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஓகே மணி அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. கூட்ஸ்க்கு கூட்ஸ். இப்போ அப்ப என்ன ஆச்சுன்னா உனக்கு என்கிட்ட கூட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆர் அவனுக்கு தேவையான கூட்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்துன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கும் மணி தேவை எனக்கும் மணி தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் மணி கொடுக்குறோம் ஒருத்தர் கூட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மணி அப்படின்னு ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் மணியே உனக்கு கிடையாது. நான் உனக்கு நெய் தரேன், நீ எனக்கு பருப்பு தா, நான் வந்து உனக்கு ரைஸ் தரேன், நீ எனக்கு வீட் தா. ஸோ எல்லாமே கூத்ஸ் கூத்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ எக்ஸஸ் கூத்ஸ் இல்லாத போது அவனுக்கு அந்த ஆறு எனக்கு அந்த தேவை இல்லை, நான் ரைஸ் சாப்பிட்டே வளர்றேன்டா, நீ வந்துட்டு வீட் சாப்பிட்டே வளர்ற, அதனால நீ வீட் நிறையா மேனுஃபேக்சர் பண்ற, நான் ரைஸ் நிறையா மேனுஃபேக்சர் பண்றேன். அப்போ நீ என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லையே. உங்ககிட்டயும் பருப்பு இல்லை என்கிட்டயும் பருப்பு இல்லை, அப்போ நானும் நீயும் எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்க முடியாது. கரெக்டா புரிஞ்சுதா? Yes, sir. So there should be a common medium. So, another barter slow up. Padi. So, what are the constraints? What are the constraints in barter? Padi. Lack of double coincidence of wants. Unless two persons who have surplus and the demand for the goods possessed by each other, barter could not be materialized. For instance, A is having a surplus of groundnut and B is imposing rice in surplus. In this case, A should be in need of rice possessed by B, as the latter should desperately need groundnut possessed by A. If so, this coincidence of rice irukku ungitta vandu kadala irukudna na kadala enakku theva pottada ungitta varuven, correct ah? So unakku rice theva pottada nee ungitta varuven, enakku kadala theva padalana na vandu ungitta vikkave mudiyadhu. Enakku actually enna theva, godhuma theva. ஓகே ஆனா அவங்ககிட்ட இருக்கிறது கடலை. சோ ஐ கே நாட் கம் டு யூ. படி. சோ தேர் இஸ் லேக் ஆஃப் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வாண்ட். அதுக்கப்புறம் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. பார்ட்டர் சிஸ்டம் குட் நாட் டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் கமாடிட்டிஸ் டு பி எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் தி லேக் காமன்லி அக்செப்டபிள் மெஷர்ஸ் டு எவாலுவேட் ஈச் அண்ட் எவ்ரி கமாடிட்டி. It was difficult to compare the values of all articles in the absence of an acceptable medium of exchange. பிரணவ், 1 கிலோ ரைஸ் எவ்வளவு விலை? பிரணவ், 1 கிலோ ரைஸ் 50 ரூபா இருக்குமா? 52 ரூபீஸ் சார். 52 ரூபீஸ். ஓகே. ஆனா 1 கிலோ பருப்பு எவ்வளவு விலை இருக்கும் பிரணவ்? தோரம் பருப்பு, தோரம் பருப்பு 1 கிலோ எவ்வளவுமா? 110 ரூபாயா பிரணவ்? சோ புரிஞ்சுதா உனக்கு? இப்போ 1 கிலோ ரைஸ் நான் உனக்கு கொடுக்கும்போது 1 கிலோ பருப்பு தான் அந்த காலத்துல தேவைப்பட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க.
ஒரு கிலோக்கு ஒரு கிலோ ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ இல்ல புரிஞ்சுதா பருப்புக்கு டபுள் வேல்யூ சோ அப்போ என்ன ஆச்சு உனக்கு மெஷர்மெண்ட் கஷ்டமாயிடுச்சு சோ மெஷரிங் வேல்யூ இஸ் டிஃபிகல்ட் இன் வாட்டர் அதனால வாட்டர் தூக்குது அதுக்கப்புறம் வேற எதனால தூக்குது Lack of direct contact between producer and consumers. It was not possible for buyers and sellers to meet face to face in many contexts for exchanging the commodities for commodities. This hindrates the process of barter in all practical sense. Hindered na artham adu avanga stop pannudhu avanga thadukudhu na artham so ella artham பையர்ஸும் செல்லர்ஸும் மீட் பண்ணிக்க முடியாது நீ ஒரு ஊர்ல இருப்ப நான் ஒரு ஊர்ல இருப்பேன் ஆனா பார்ட்டர் போது மீட் பண்ணாதான் வேலைக்கு ஆக முடியும் அப்போ பார்ட்டர் தோக்குது அப்புறம் lack of surplus stock அப்படின்னு அர்த்தம் absence of surplus stocks was one of the impediments in barter system if a buyer and seller do not have surplus then no barter was possible முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அடுத்து invention of money All the aforesaid constraints were addressed by the invention of money as medium of exchange. Besides, there are other hindrances in the smooth exchange of goods from place of production to place of consumption, like place, time, risk, knowledge, finance, and so on. They are addressed by various mechanisms in detail in the subsequent sections of this chapter. Okay, so in the part of the முற்றுப்புள்ளி வச்சது இந்த மணி பாட்டர்ல இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு பிரணவ் சொல்லு பாட்டர்ல ஒண்ணு என்ன lack of double coincidence of wants wants அடுத்தது surplus non existence of common measure meeting is difficult அடுத்தது common measure of value okay very good இந்த நாலு பாயிண்ட் சோ மணி வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணுச்சு இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வந்து மணி என்று சரி பண்ணுச்சு ஓகே what are the hindrances of commerce படி yes sir பண்ணி yes production of goods and service for the satisfaction of human wants is the main objective of an industry reaching those goods and service to the people for where they are these are produced in the object of commerce commerce serves as a valuable link between the producer and the consumer no உனக்கு future ஒரு பெரிய businessman ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க அப்ப நீ என்ன produce பண்ணணும் பிரணவ் நந்தினி சொல்லு ஒரு businessman ஓட success என்ன innovative idea profit earn பண்றது இல்ல இல்ல profitலாம் வந்து incident என்ன அவனோட மெயின் எய்மா இருக்கும் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மக்களுக்கு என்ன தேவைன்றத நீ பார்க்கணும்டா தேவையில்லாத பொருட்களை மக்கள்கிட்ட வித்தினா யாரும் வாங்க போறது இல்லை கரெக்டா சோ யூ ஷுட் ப்ரொடியூஸ் வாட் தே வாண்ட் கேன் யூ எபிள் அண்டர்ஸ்டாண்ட் பிரணவ் எஸ் சார் வாட் பீப்புள் வாண்டட் டுடே தே வாண்டட் செல்போன்ஸ் தே ஆர் இன் நீட் ஆஃப் கம்யூனிகேஷன் டிவைஸ் வை Because everyone is sitting in different places and you people are attending classes. Pranav, நீ எந்த ஊர்ல இருந்து அட்டெண்ட் பண்ற கிளாஸ் சென்னை தான் சார் சென்னை சர்ஷியா நீ எந்த ஊர்ல இருந்து அட்டெண்ட் பண்ற கன்னியாகுமரி சார் கன்னியாகுமரி நந்தினி நீ எந்த ஊர்ல இருந்து அட்டெண்ட் பண்ற சிவகங்கை சார் சிவகங்கை சோ ஆளாளுக்கு ஒரு ஒரு ஊர்ல அட்டெண்ட் பண்றீங்க நான் இங்க சென்னையில இருந்து எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் எபிள் அண்டர்ஸ்டாண்ட் சோ இப்போ இந்த கம்யூனிகேஷனை குறைக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் சரி பண்றதுக்கு என்ன வேணும் ஒரு செல்போன் வேணும் ஆர் ஒரு லேப்டாப் வேணும் இன்டர்நெட் வேணும் ஸோ இப்போ யார் இதை கொடுக்குறா இன்டர்நெட்டை அதிகமா இன்டர்நெட் கொடுக்கறது யாரு ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்றதெல்லாம் யாரு சாம்சங் ரியல்மி ஓப்போ விவோ ரெட்மி லேப்டாப்ஸ் Lenovo, HP, Dell. So, in the companies, they will be profit-making people. Understood? So, what you need, manufacture, commerce.
படி இன்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் படிச்சுட்டே வா. It renders to variety of service to ensure the passage of goods and service between the two is completed without any let or hindrance. Accordingly, commerce may be defined as the organized system of exchange of goods and service between members of industrial world. It comprises all forms of trade, wholesale, retail, import, export, and entrepreneurial service, which aid and assist the trading activities such as banking, transport, warehousing, insurance, and advertising. So commerce அப்படின்றது it includes everything. It includes everything. Trade, it can be either wholesale, manufacturing, wholesale, retail, import, exports, warehousing, insurance. இதுல தான் ஒரு மீனிங் புரியலையா? இது எல்லாத்துக்கும் மீனிங் புரியுது. இல்லை உனக்கு ஹோல்சேல்னா என்ன? மொத்த வணிகம். ரீட்டைல்னா என்ன? சில்லறை வணிகம். இம்போர்ட்னா வெளிநாட்டுல கொண்டு வருது, எக்ஸ்போர்ட்னா நம்ம வெளிநாட்டுக்கு விற்கிறது. வேர் ஹவுசிங் அப்படின்னா அர்த்தம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா அதை எங்க எடுத்து வைப்ப? தான் வேர் ஹவுஸ், கோடவுன், பேசிக்கலி கோடவுன். இன்சூரன்ஸ், ஏதாவது எரிஞ்சு போச்சுன்னா அவங்க உனக்கு காசு கொடுப்பாங்க. பேங்கிங், பேங்க்ஸ், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங். படி. எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஏய், ஹிண்ட்ரன்ஸ் தி ஸ்டூபிட் ஃபெலோ. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். பிசினஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். It serves to remove several hindrances and solve many problems while facilitating the production and distribution of goods. The various hindrances removed by business are as follows. Hindrance of person. Manufacturers do not know the place and face of the consumer. It is the retailers who knows the taste, preference and location of the consumers. The chain of middlemen consisting of wholesalers, agents and retailers establish the link between the producer and the consumer. Now, Britannia biscuits after kya? Yes sir. Enga vaangina? Pakkathula irukka kadai. Pakkathula irukka kada per enna? Per illa sir, summa podi. Pakkathula irukka kada padaki per illa da? இல்ல சார், அந்த சரி முருகன் ஸ்டோர் சார். முருகன் ஸ்டோர்ஸ்ல வாங்கினியா? முருகன் ஸ்டோர் வந்துட்டு அவங்க பேர் ரீட்டைலர்னு பேர். ஓகே, முருகன் ஸ்டோருக்கு யார் சப்ளை பண்ணிருப்பாங்க? ஹோல்சேலர். புரிஞ்சுதா? ஹோல்சேலர் சப்ளை பண்ணிருப்பாங்க. ஹோல்சேலர் யார்கிட்ட இருந்து வாங்கி அவங்க முருகன் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணாங்க? மேனுபேக்சரர். புரிஞ்சுதா? இவங்கெல்லாம் தான் மிடில்மேன். கடைசியா அது யார் சாப்பிட்றா? பிரணவ். ஸோ பிரிட்டானியா கம்பெனிக்கும் பிரணவுக்கும் நடுப்புற எவ்வளோ பேர் இருக்காங்க? மேனுஃபேக்சரர்ஸுக்கும் நடுப்புற, மேனுஃபேக்சருக்கும் பையருக்கும் நடுப்புற யார் பேர் இருக்காங்க? ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், ஓகே, இஃப் சம்டைம்ஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேயா? இவங்களாம் தான் மிடில்மேன்னு பேர். ஸோ பேசிக்கலி பிரணவுக்கு இப்போ பசிக்குது, பிரணவுக்கு இப்போ டீ குடிக்கணும் போல இருக்குது, டீ குடிக்கணும் போது பிஸ்னஸ் சாப்பிடணும், பிஸ்கெட் சாப்பிடணும் போல இருக்குது. So biscuit is the need of Pranav. So as I told you, commerce, that is businessmen, enna pannuvanga makkaloda need ku avanga produce pannuvanga. So ipo Britannia company Pranav oda need kaga avanga produce pannanga. Ana adu Pranav ku eppadi Britannia company ku Pranav theriyum? Pranav theriyadhu. Pranav edho oru moolaiyil irukran, Britannia company vera edho moolaiyil irukudhu. Ivanga ivana meet pandradhukku direct ah vara mudiyadhu, adanalada through agents. Purinjidha? சொல்லுவாங்கல்ல, கடவுள் டைரக்டா பூமிக்கு வர முடியாது, அதனாலதான் அம்மா அமைச்சு வச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அம்மா தான் ஏஜென்ட். புரியுதா? என்னடா வாய தர மாட்டீங்க, எப்படி சென்சிட்டிவ்? அடுத்தது படி. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். Production takes place in one center and consumer are spread throughout the country and world. Rail, air, sea, land transports bring the products to the place of consumers. இப்போ பிரிட்டானியா பிஸ்கட் எங்கயோ manufacture பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடுற பிரணை தனியார்பேட்டை உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். ஓகே, சோ manufacture பண்ண இடத்துல பிரணைக்கு எப்படி வரும்? பிரணை வந்து கடவுள்கிட்ட கேட்பானா, கடவுளே எனக்கு ரெண்டு பிஸ்கட் கொடுங்க, டைம் இப்படி ஆகட்டும் அப்படின்னு கடவுள் கொடுத்துருவாரா? இல்ல, அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஹோல்சேலர், ஹோல்சேலர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ரீட்டைலர், அப்படிதான் வருது. ஸோ அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க? ரயில்ஸ்ல,
அதுக்கப்புறம் ரோட்வேஸ்ல ஷிப்ல இப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. வெரி குட். அப்புறம் hindrance of time. Consumer wants products whenever they have money, time and willingness to buy. Goods are produced in anticipation of such demands. They are stored in warehouses in different regional centers so that they can be distributed at the right time to the consumers. Very good. So பிரணவுக்கு எப்பயா எப்போ பிஸ்கட் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பதான் போய் வாங்க போறான். சோ அது வரைக்கும் மேனுஃபேக்சரர் காத்திருக்கணும். ஆனா அவன் கேட்கும் போது டப்பக்குன்னு எடுத்து கொடுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. த்ரூ அவுட் தி கண்ட்ரி தே வில் ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர். அண்டர்ஸ்டுடா? எஸ் சார். யா. சோ என்னென்னலாம் நம்ம காமர்ஸ்ல இன்ட்ரன்ஸ் இருந்துச்சு இப்போ வரைக்கும் படிச்சதுல நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு? கன்னியாகுமரியில இருக்கிறவங்க ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட்ல இருப்பாங்க, சென்னையில இருக்கிறவங்க ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட்ல இருப்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அங்க என்ன டேஸ்ட் இருக்குதோ அங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க, இங்க என்ன டேஸ்டோ அது மாதிரி. இது பர்சன். அடுத்தது பிளேஸ். ஒரு ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணா இன்னொரு இடத்துல தேவை இருக்குது, அப்போ அங்கே அது இங்க வந்து விற்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அடுத்தது டைம், தேவைப்படுற நேரத்தில் அது கொடுக்கணும், இல்லைனா அது வேஸ்ட். அடுத்தது குவாலிட்டி. மக்களுக்கு என்ன தேவை? குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தேவை. ஓகே. குவாலிட்டியை கெடுக்கிறது என்னது? இன்செக்ட்ஸ் கெடுக்கும், அப்புறம் நேச்சர் அரிச்சிடும். இந்த மாதிரி அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப அதுக்கு கோடவுன் தேவை. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் மழையில நனைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் நனைஞ்சதுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் போடுவாங்க. என்ன போடுவாங்க? இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவோம்? லாஸ் வந்து பாதுகாக்கும். இப்ப பைக்ல உங்க அப்பா எடுக்கல, அப்பா பைக் கார்லாம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஏன்? ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி காசு கொடுக்கும். புரிஞ்சுதா? எஸ் சார். அப்புறம் எப்படி பொருளை விற்கிறதுன்னு தெரியாது. இப்போ ரோட்ல மாம்பழம் இளநீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கியா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்களா? மாம்பழம் மாம்பழம்னு கத்துவாங்களா? இளநீ இளநீ கத்துவாங்களா? ஸோ அவங்க கூவி கூவி விற்பாங்களா? ஆனால் மாடர்ன் டேஸ் என்ன ஆச்சு? அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்டைலிஷான ஒரு பொண்ணை போட்டு. ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம சரவணா ஸ்டோர் சன்னாச்சி எப்படி வருவாரு? அன்பு அப்படின்ட்டு வருவார்ல இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்பெல்லாம் கம்யூனிகேட் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க பொருள் நீ கம்யூனிகேட் பண்ணணும். முன்னாடி எல்லாம் வீடு வீடா வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க, மக்கள் அதை பாக்குறாங்க, அது போய் பாக்குறாங்க, வாங்குறாங்க. புரிஞ்சுதா? ம். இது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்புறம் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Money functions as a medium of exchange and enable the buying and selling of any products or service by payment of the right price. Okay, so ellathukume ipo or vela MRP nu or vela irukla, ella product ku or vela kuduttaanga. Understood ah? Adutha hindrance of finance. Adukku enna pandranga ipo? Vaddi kudukranga. Ipo ipo vandu pranavukku pasikudhu. Ipo okay, 5 manikku pranavukku pasikudhu. ஆனா அவங்க அப்பா 6 மணிக்கு தான் காசு கொடுப்பாரு, அவங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காரு. ஸோ 5 மணிக்கு பசிக்கும் போது பிரணவ் போய் பிஸ்கட் கடையில் பிஸ்கட் சாப்பிடணும்னா அவனுக்கு என்ன வேணும்? 10 ரூபா காசு வேணுமா? அதுக்கு அவங்க போய் கடன் வாங்குவாங்க, யார்ட்டையாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, அப்பா வந்து தரேன்றான். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி வந்துச்சு, பஜாஜ் ஃபின்சர்வ், கேபிட்டல், ரிலையன்ஸ் கேபிட்டல், பேங்க்ஸ் நிறைய இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காமர்ஸ் ஒரு ஊரில் நடக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை சொல்லு. கண்டிப்பா அதுக்கு ஒரு பையர் வேணும், அதுக்கு ஒரு செல்லர் வேணும், நடுவில் மிடில்மேன் வேணும், அதை டைம்ல கொண்டு வந்து கொடுக்கணும், அதை ஸ்பேஸ்ல கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே. அது வாங்கறதுக்கு இவனுக்கு கடன் கொடுக்கணும் இல்ல, எவ்வளவு இருக்கு பத்தியா? அதுக்கு ஒரு பிரைஸ் வைக்கணும். அப்புறம் அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். ஓகே. அவனுக்கு மில்க் பிக்கிஸ் வேணும், நீ வந்துட்டு மேரிகோல்டு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், ஆர் டார்க் பண்டிஸ் கூட அவன் சாப்பிட மாட்டான். எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடு.
அப்புறம் அவன்கிட்ட கொண்டு வந்து டெலிவர் பண்ணு. ஸோ இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்துட்டே ஆர்டர் பண்றாங்களா கொரோனா டைம்ல? என்ன சர்ஷியா வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணிருக்கியா நீ? ஏதானும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா? இல்ல சார். வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணது இல்லையா? இல்ல சார். நீ வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கான்னு நினைக்கிறமா? நீ கண்டிப்பா இந்தியாவில இல்ல. ஏன்னா இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாருமே வீட்ல இருந்து ஆர்டர் பண்றாங்க, இதுல இருந்து கொடுக்குறாங்க. நீ ஏதோ கடலுக்கு நடுப்புறதுன்னு நினைக்கிறேன். நந்தினி, உங்க வீட்டுக்கு எத்தனை வந்து கொடுத்துருக்காங்களா அதை ஆர்டர் பண்ணி? நீ உனக்கும் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தது இல்லையா? ஐ திங்க் நீ எல்லாம் பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா பிரணவ், ஏதாவது ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா? எப்படி இதுல கோவிட் டைம்ல நம்ம வீட்டுல இருந்து வெளியே போக முடியல? ஐ திங்க் இவங்க ஊர்ல எல்லாம் கோவிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சென்னைக்கு மட்டும்தான் இருக்குமோ? இவங்க இந்த சிவகங்கை கன்னியாகுமரி எல்லாம் கோவிட் ஒண்ணு கிடையாது சார். கோவிட்னு ஏதோ சொல்றீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேப்பாங்க நினைக்கிறேன். கோயிலா சார், கோயில தான் தப்பா கோவிட்ன்றீங்களோ அப்படின்னு கேப்பாங்க. அந்த ஒரு போன வருஷம் 2020 பூரா எல்லாம் வீட்லயே கடந்தோம், எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சதா பிரணவ்? எஸ் சார். சோ ஆல் திஸ் ஆர் இன்ட்ரன்சஸ் விச் ஹஸ் பீன் இன்ட்ரன்சஸ்னா தடுக்கிறது, உன்னை பண்ண முடியாம பண்றது பேர் இன்ட்ரன்ஸ். ஆனா அதுல இருந்து நீ வெளில வந்துடுற. புரிஞ்சுதா? எப்படி வெளில வர? ஒரு பண்ணா இருக்குது. இப்ப எனக்கு ஃபினான்ஸ் இன்ட்ரன்ஸ், அப்ப என்ன பண்ணணும்? உனக்கு கடன் கொடுக்கணும். பிளேயர்ஸ் இன்ட்ரன்ஸ், அப்படி என்ன பண்ணணும்? ஓகே, உனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணும், ரீட்டைலர்ஸ் வேணும், உனக்கு டைம் இன்ட்ரன்ஸ். அப்போ ஏன்னா இப்போ பிரணவுக்கு பிஸ்கெட் வேணும்னு இன்னைக்கு ஆர்டர் பண்ணி மூணு நாள் கழிச்சு கொண்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் பிஸ்கெட் பாக்கெட் விற்கணும். அப்போ மேனுஃபேக்சர் என்ன பண்ணணும்? எல்லா சிட்டிசன்ஸும் 130 crore மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி தே ஷுட் செட் அப் அ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். Understood? சரி, இதுல இந்த क्वेश्चंस படி, இது நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் படிடா क्वेश्चंस படி. பாண்டிய டைனஸ்டி தி பிளேஸ் வேர் தி கூட்ஸ் ஆர் சோல்ட் இஸ் அங்காடி. அங்காடி சார். அங்காடி. அடுத்த क्वेश्चन போ. Hindrance of place is removed by transport. 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 Very good. Who wrote Arthashastra? Kautilya. அப்புறம் trade and commerce. Trade and commerce was common to Dash dynasty. Pandya. Dash was first sultan who paved way in the dense forest and helped the traders to move from one marketplace to another place for their commercial caravans. Followed by Khilji. First aarambichathu adukapram. Okay ah. Purinjucha indha lesson? Yes sir, let's go to the second lesson. Okay, somebody read. No, somebody else read. Arunadi, buddy. Human activities. Human activity is an activity performed by a human being to meet his or her needs and wants to, wants or maybe for personal satisfaction. Human activities can be categorized into economic and non-economic activities. The chart below gives an example. Sir, what is human activity? Human activity indrathu enna vena irukum. Arundhathi, unga appa enna pandraru? Mechanical engineer Ashok Leland. Okay, so he may be working with cars, bikes, kind of. Okay, yen adu pandranga ena commerce ku transportation abindrathu it is a solution for an entrance. நம்ம ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் படிச்சோமா, ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்றாங்க, இன்னொரு இடத்துல தேவை இருக்குது. அப்போ அது அந்த ஹிண்ட்ரன்ஸ் எப்படி தடுக்கிறது, எப்படி ஓவர் கம் பண்றது? அந்த ஹிண்ட்ரன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு வி நீட் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தி நீட் வெஹிக்கிள்ஸ். வெஹிக்கிள்ஸ்க்கு தி நீட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கேன் யூ பிட் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் ஃபார்
fulfilling some needs. So உங்க அப்பா என்ன 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 நீட் இருக்குது சார், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்போ எனக்கு தேவை, அப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை. So this is the human activity. Can you able to understand? This is economic activity, non-economic activity. Okay? Continue. Thank you. Examples, production of goods by manufacturers. Economic and non-economic. And the flowchart. Okay. Human activity, economic activity. Zoom on it. Zoom on it. Employment and profession. Employment kida management supervisor worker and profession lawyer auditor doctor engineer. நம்ம எதில வருவோம் சொல்லு, நம்ம எகனாமிக் ஆக்டிவிட்டில வருமா, நம்ம என்ன படிக்கிறோம், சிஏ படிக்கிறோமா? சிஏ எதில வருவாங்க, ஆடிட்டரா? ஆடிட்டர் எதில வருவாங்க, profession. So what are the professions? Lawyers, auditors, doctors, engineers, இவங்கலாம் profession. Okay, உங்க அப்பா என்னவா இருக்காரு, employee-ஆ இருக்காரா? Okay, அப்போ அவரு either management இல்லனா supervisor இல்லனா worker, இது மூணுதுல ஒண்ணுதுல வருவார். அண்டர்ஸ்டுடா? நான் எகனாமிக் என்ன வரும். ஓகே, பிசினஸ். சில பேர் வீட்ல பிசினஸ் பண்ணுவாங்க, யாரோட அப்பா பிசினஸ் பண்றாரு சொல்லுங்க. சாரி, யாரோட அப்பா? சிபினியா. சிபினியா? ஆ, சிபினியா உங்க அப்பா பிசினஸ் பண்றாரா? ஆமா சார். ஓகே, சோ உங்க அப்பா எதுல வருவாரு, எகனாமிக் ஆக்டிவிட்டில வருவாரா, நான் எகனாமிக் ஆக்டிவிட்டில வருவாரா? ரெண்டுமே இல்லையா அப்புறம் எப்படி பிசினஸ் பண்றாரு போங்க. Religious activity, charity, social work, patriotism, personal satisfaction, physical requirements, love and affection. Amma NGO la kelli pattirukingala ma, non profit organization, non government organization, thundu nirvanangal, okay, koil nadathirudhu adalla idhula varum. Understood ah? Government road porranga la, adu economic activity ah non economic activity ah? Economic activity. Non-economic activity. Road போடுறதுனால எதுவும் ப்ரொடியூஸ் ஆகலையே, புரிஞ்சுதா? ரோட் யூஸ் பண்ணி தான் நடக்குதே தவிர ரோடுனால எதுவும் புதுசா கிரியேட் ஆகலையே, பிரிட்ஜ்னால ரோடுனால புதுசா எதுவும் கிரியேட் ஆகல. அண்டர்ஸ்டுடா? அடுத்தது examples, production of goods by manufacturers, distribution of goods by wholesalers, selling by retailers, medical advice rendered by physicians, accounting practice by chartered accountants. Non-economic activities, activities undertaken to satisfy social and psychological needs are called non-economic activities. Examples, cooking food for family, celebrating festivals. Okay. Now, is economic, non-economic, avanga pirikkiranga. Padi. Economic activities, definition. Economic activities are those activities which are undertaken to earn money or financial gain for livelihood. Example, fruit seller selling fruits. Non-economic activities are those activities which are undertaken for the sake of pleasure, performed out of love, sympathy, sentiments, etc. Example, mother cooks food for family. See, ipo amma vandu cook pandranga na, அதுக்கு யாராவது காசு கொடுக்கறோமா? இதே நீ ஹோட்டல்ல சாப்பிட்டா காசு கொடுக்கறல்ல, சோ அதனால அது நான் எகனாமிக் ஆக்டிவிட்டி. அண்டர்ஸ்டுடா? சோ தி மோட்டிவ் பிஹைண்ட் எகனாமிக் ஆக்டிவிட்டி மணி. வாட் இஸ் தி மோட்டிவ் பிஹைண்ட் நான் எகனாமிக் ஆக்டிவிட்டி? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இப்போ நீ வந்துட்டு பசியா இருக்கும்போது யாராவது வந்து உனக்கு சோறு போடுறாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறாங்க,
ஓகே உங்க ஹெல்ப் கேட்டா யாரோ செய்யறாங்க ஃப்ரீ தான் இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸோ விச் தே டூ டோன்ட் டூ ஃபார் கெட்டிங் மணி ஃப்ரம் யூ தே ஆர் டூயிங் அஸ் அ சோஷியல் சர்வீஸ் ஆர் சர்வீஸ் மோட்டிவ் புரிஞ்சுதா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே காசா இருக்கும் ஓகே தே எய்ம் அட் மணி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் தே டோன்ட் எய்ம் அட் மணி then what they are aiming at they are aiming at satisfaction understood okay ardhadu money measurement all economic activities can be valued in monetary terms example doctor charges rupees 500 as consultation fees non economic activities cannot be valued in monetary terms these are an expression of thought feeling or a gesture example an ngo distributes free clothes to poor children relationship economic activities are related to creation of wealth example Ram saved part of his salary to purchase a house of his own non economic activities do not create wealth example money received as donation spent on charity work outcome all economic activities result in production procurement distribution and consumption of goods and services example Nokia produces cell phones and sells across India through its distributors. Okay. The end. இப்போ சிம்பிள் மா. எகனாமிக் ஆக்டிவிட்டில என்னெல்லாம் இருந்துச்சு? சார் அவங்க காசுக்காக பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கு அனுப்பிச்சி இப்போ எனக்கு ஃப்ரூட் சாப்பிடணும் போல இருக்குது. சரியா? நானே வலி வச்சு சாப்பிடலாம் கரெக்டா? என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் வச்சு நானே சீடு போட்டு தண்ணி ஊற்றி. ஆனால் எனக்கு இன்னைக்கு ஃப்ரூட் சாப்பிடணும் போல இருக்குது. நானே ஃப்ரூட்ஸை வலி வச்சு சாப்பிட்டா எவ்வளோ வருஷம் ஆகும்? சொல்ல இருந்துச்சு. உனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்குது வீட்டு பக்கத்துல மாங்காய் தோட்டத்தை வச்சு மாங்காய் வளர்த்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆகும் மாம்பழம் வரத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஆகும் அப்போ கேன் ஐ கோ ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சம்படி மேபி செல்லிங் த மாம்பழம் ரோட்ல விற்பாங்கல்ல தள்ளுவண்டியில விற்பாங்கல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் குட் ஆர் பேட் குட் குட் தட்ஸ் ஹவ் சி பீப்புள் ஆர் no they are doing something for you okay adukku nee cash kudukura avladha na ellame charity la irukonu nanaikka koodad illa or doctor kitta poittu 500 rupees consultancy fees kudukura na yen kudukura ide government unakku free ah pandranga appo adhu enadhu covid vaccine poittu nee government hospital la podina unakku free dana solli tharundhi ha sir illa na class edupa illa na nam class eduk matta moottu poiduva பேசிட்டே இருக்கணும் வேக்சின் போடுறாங்களா கவர்மெண்ட்ல உங்க அப்பா போட்டாரா வேக்சின் எங்க போட்டாரு பிரைவேட்டா கவர்மெண்டா ஆபீஸ்லயே போட்டாங்க சார் ஓகே ஏதானு கேட்டா மாத்தி ஏதாவது சொல்லிடுவீங்க சரி உங்க அம்மா எங்க போட்டாங்க அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போறாங்க அப்ப கவர்மெண்ட் ஃப்ரீயா போட்டுச்சா அது நான் எகனாமிக் ஆக்டிவிட்டி இதே பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போய் காசு கொடுத்து போட்டா economic activity இல்ல இல்ல so economic activity is not something wrong they are doing certain things and they are collecting money from you that's all you are not giving free and it is measured by money புரிஞ்சதா sir and what is the intention behind the economic activity they will create some wealth konden cash வாங்கி they will create a wealth understood okay then so with this at the sixth one buddy duration economic activities are repetitive they are done on a regular basis to earn a living example kulfi ice cream seller sells ice cream every evening non economic activities may not be undertaken regularly usually they are done during free time sanskar visits orphanage in his free time source of initiation economic activities are initiated to satisfy human sanskar visits orphanage in free time na artham போட்டுக்கோ Mr. Shankar visits orphanage regularly. Okay, not regularly, but he will visit in his free time. எப்பமே ஆர்ஃபனேஜ்க்கு எல்லாம் எப்ப போவாங்க பசங்க
ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் பர்த்டே பர்த்டேஸ் அன்னைக்கு போவாங்க யாருக்காவது வெட்டிங் டே வந்தா போவாங்க அங்க போய் सेलिब्रेट பண்ணுவாங்க அவங்க கூட சேர்ந்து சோ யூ ஆர் டுயிங் எ நான் எகனாமிக் ஆக்டிவிட்டி ஆன் ஒன்லி சர்டன் ஒகேஷன்ஸ் அடுத்து சோ எகனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தேர் இஸ் ஒன் சட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே பை யூ நோ ஐ அம் கெட்டிங் சம்திங் என்னோட வான்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது பட் நான் எகனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணும்போது சட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளஷர் தான் வருது புரியுதா நான் சொல்றது சோ ஒருத்தருக்கு காசு போகுது இன்னொருத்தருக்கு சட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இங்க ரெண்டு பேருக்குமே சட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் வருது புரிஞ்சுதா அடுத்தது Non-economic activities are initiated to satisfy emotional or sentimental pleasures. Types of economic activities. Economic activities are undertaken to earn money. Generally, people engage themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupation. Any father, இந்த மூணு தேரா பண்ணுவாங்க. ஒன்னு ஃபாதர் வேலைக்கு போய் ஒரு ஆபீஸுக்கு போய் சம்பாதிப்பார் கிளர்க்கா இருக்கலாம் மேனேஜரா இருக்கலாம் ஜெனரல் மேனேஜரா இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா You would have done business. Okay. அதுல சர்வீஸ் பேஸ்டு பிசினஸா இருக்கலாம் மேனுபேக்சரிங் ஆர் காமர்ஸ் ட்ரேட் ரிலேட்டட் பிசினஸா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனா இருக்கலாம் ப்ரொஃபஷனா என்ன நான் ப்ரொஃபஷன் டாக்டர் லாயர் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர் ஆடிட்டர்ஸ் படி ஒண்ணா எம்ப்ளாய்மெண்ட் It refers to the occupation in which people work for others and get remuneration in the form of wages or salaries. Get what? Wages or salaries. No, no. Get. Get remunerations. No. Remuneration. Say. Remuneration. Remuneration. Re-mu. Okay. Yeah. Remuneration. 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 Na pradipalan. காசு கொடுப்பாங்கல்ல அதான் ரெமுனரேஷன் ஓகே உங்க அப்பா போய் ஒரு இடத்துல வேலை செய்யறாருன்னா அவங்க என்ன தருவாங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்களா நாங்க சார் வீட்டுக்கு போகும்போது ஆப்பிள் எடுத்துட்டு போங்க என்ன கொடுப்பாங்க மாச கடைசியில சாலரி யோசிச்சு அப்பா சாலரி வாங்கிட்டு வராம 2 கிலோ ஆப்பிள் 4 கிலோ ஆரஞ்ச் ஆபீஸ்ல கொடுத்தாங்க எடுத்து வந்தா என்ன பண்றது 2 நாள்ல அழுகி போயிடும் படி The one who is employed by others are called employees. And the one who employs others is called employer. Managers, clerks, bank officials, factory workers, etc. are examples. உங்க அப்பா employee ஆ employer ஆ? Employee. Employee. Okay. இப்ப சிபினையாவோட அப்பாக்கு கீழ யாராவது வேலை செஞ்சாங்கன்னு வெச்சுக்கோ அவங்க employee. சிபினையாவோட அப்பா யாரு? வேலை கொடுக்கறல அவர் யாரு? Employer. அப்புறம் characteristics. There is contract existing between the employer and the employee employee performs according to assigned task remuneration is given to employees for delivering value of services an employee must abide by the rules and regulations of the organization profession employee enna pananum employee vandu obviously avan vandu owner kedaad illa avan edho or thitta vela dhaan seiran so appo avan pora rules and regulations nam madichidha avanum ardhadu profession professions are those occupations which involve rendering of personal services of a special and expert nature a profession is something which is more than a job it is a career for someone who is competent in their respective areas it includes professional activities which are subjected to guidelines or code of conduct laid down by professional bodies those engaged in a profession are called professionals and they earn income by charging professional fee So what is this? Sir, நாங்க வந்து படிச்சு திறமையா அறிவுல காம்பிட்டண்டா இருக்கும் சில வேலையை பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜ் வி ஹேவ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஹேவிங் வாட் நாலேஜ் வாட் லெவல் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்பர்ட் லெவல் எக்ஸ்பர்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் வெரி குட் எக்ஸ்பர்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் தே ஆர் ஹேவிங் சோ அவங்க என்ன பண்றாங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க பை சார்ஜிங் சர்டன் சம் ஆஃப் ஃபீஸ் They can do it on free also, but they will charge certain sum of fees. So fees charge pandra professionals irukanga, free ah kudukra professionals irupanga. Purinjida? Characteristics. There should be a systematic body of knowledge. There should be formal acquisition of knowledge by the members. There should be a code of conduct governing the conduct and behavior of professionals.
service motive should be uppermost in the minds of people rendering professional service. So avangaloda mind la enna irukano service motive irukano appo avanga non economic activity ah sir illa 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 avanga economic activity da purinjida see first of all professionals ellame oru body irukum for example chartered accountants ki yaaruma body ICAI very good doctors ku medical council medical association medical council illa indha maari oru oru professionals ku they have a body understood ah and the body la avanga member aavanga and the members and the body govern pannum purinjida yes okay so ipo neat appdin oru oru exam vekkraangala adu yaar conduct pandranga neat abindra exam medical council okay adhe maari foundation ca foundation yaar conduct pandranga ICAI the maari they have one specific body who gives the members knowledge as well as they govern them purinjida they can do economic activity but they have a boundary they cannot do ishtathukku panna mudiyadhu purinjida ardhadu activity business refers to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through production distribution purchase and sales of goods and services business may be defined as an activity involving regular production or purchase of goods and services for sale transfer exchange with an object of earning profit business activities are connected with raising production or processing of goods industry creates form utility to goods by bringing materials into the form which is useful for immediate consumption that is further use of material in order industry or okay. final consumption by consumer what is business is any human activity which is done with an object of making profit purinjada illaya business pandranganaale avanga service pannala avanga free ah pannala they are having object enna kaasu sambadhikanum abindradha avanga objective so businessmen oda main motto enna profit yes okay so and the profit avanga eppadi pannuvaanga they do some production they do some trading okay they do some services by somehow they make profit but within a legala pannuvaanga so ganja vithu profit pandradha business kedaiyadhu purinjikittiya legala pannanum understood ah yes so within the laws and regulations of the country they will produce something they will distribute it and we will purchase it or they will do services we will consume it understood yes. this is business activity ipo production pandranga nu vechukoya இப்போ ஒரு சேர் இப்போ நீ உட்கார்ந்திருக்கல ஒரு சேர் எதுல உட்கார்ந்திருக்காரு அந்த தினி சேர்ல சார் சேர்ல உட்கார்ந்திருக்க பிளாஸ்டிக் சேரா மர சேரா பிளாஸ்டிக் சேர் இந்த பிளாஸ்டிக் சேர் எப்படி வந்திருக்கும் கடவுள் படைச்சாரா அந்த பிளாஸ்டிக் சேர கடவுள் பிளாஸ்டிக் சேர படைக்கலையே அப்போ கெமிக்கல்ஸ் சரியா இப்போ நம்ம ஆயில்லாம் எடுக்கிறோம்ல அதோட கடைசி ப்ராடக்ட் வந்து பிளாஸ்டிக் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க அதை சரியா அந்த கடைசி ப்ராடக்ட் பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்றாங்க அதை உருக்கி இந்த ஷேப்ல கொண்டு வராங்க மோல்ட்ல போட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வராங்க இது யார் பண்றாங்க மேனுபேக்சரர் பட் இது அருந்ததி டேரக்டா மேனுபேக்சரே வித்தாங்களா அருந்ததிக்கெல்லாம் கிடையாது மேனுபேக்சர் என்ன பண்ணுவாங்க ஹோல்சேலருக்கு விற்பாங்க கொஞ்சோண்டு மார்ஜின்ல ஹோல்சேலருக்கு ரீட்டைலருக்கு விற்பாங்க கொஞ்சோண்டு மார்ஜின்ல ரீட்டைலர் அருந்ததிக்கு விற்பாங்க கொஞ்சோண்டு மார்ஜின்ல இப்போ மேனுபேக்சரர் அந்த 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 சேரை 300 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க இதே சேரை நீ 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க நான் சொல்றது புரிஞ்சுதா ஏன்னா அது கை மாறுது இல்ல ஒரு கை மாறும்போது அவங்க ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியில் அது ஒன்ட்ட வரும்போது இந்த ரேட்ல வரும் இந்த 1500 ரூபால கவர்மெண்ட்டுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா டாக்ஸ் ஆ போயிருக்கும் Can you able to understand? Yes. Okay. So in economic activity, as I told you, there are two things. One is infrastructure, that is from the manufacturer, it would come to the buyer. So infrastructure, plus, where are you?
கவர்மெண்ட்க்கு என்ன வேணும், காசு வேணுமே, டாக்ஸஸ் படிச்சோம்ல, டூ காம்போனன்ட்ஸ். எஸ் என்ன போர் அடிக்குதா? இல்ல சார். அப்புறம் வாயை திறக்க மாட்டீங்க டேய் பிரணவ். எஸ் சார். எஸ் எஸ் சொல்லினே இருக்கணும்டா. ஓகே சார். நீங்க பாட்டு தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது கிளாஸ் எடுக்கிறதுக்கு? புரியுதா? ஜாலியா இருக்குதா? எஸ் சார். சர்ஷியா புரியுதா? புரியுது சார். புரிஞ்சதான் கிளாஸ் எடுப்பேன். புரியலன்னா சொல்லுவேன், நான் நடத்துவேன். என்ன என்ன புரியல சார், இந்த வேர்ட் புரியல, இது என்னன்னே புரியல சார், நான் சொல்லு, அதை நான் திருப்பி நடத்துறேன். எங்கேயாவது நீங்க நிப்பாட்டணும் எனக்கு சார். அந்த அந்த பேராகிராஃப் புரியல, அதை கொஞ்சம் திருப்பி எடுங்களேன். அந்த பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னே புரியல சார். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கண்ணா சந்தித்தேன் சார். ஓகே, அந்த நேரத்தில் நான் கவனிக்கல, அந்த நேரத்தில் எனக்கு கேட்கல, எனக்கு ஏதோ கால் வந்துச்சு, அந்த மாதிரி சொல்லணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். Business activities are classified on the basis of size, ownership and function. Activities on the basis of size. On the basis of size, business activities may be broadly grouped into two categories. Small scale. Small scale units require less capital. They employ small number of workers and produce the goods on small scale. Example, manufacturing textiles in handlooms or power looms. Okay, small scale business in artham kuru vanigam anadhe குறு குறு சிறு வணிகம் சொல்லுவாங்க தெரியுமா? குறு சிறு வணிகம்லாம் ஸ்மால் ஸ்கேல், ரொம்ப கம்மியான முதலீட்டில் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான எம்ப்ளாயிஸை வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது என்னது? லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் அர்த்தம் பெருசு, நிறைய கேபிட்டல் தேவைப்படும், நிறைய முதலீடு தேவைப்படும், நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல். ஓகே, பெரிய பெரிய பிராண்ட்லாம் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதெல்லாம் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல். அண்டர்ஸ்டுட்? ஓகே, அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் மே பி ப்ராட்லி குரூப்ட் இன்டு 3 கேட்டகரீஸ். பிரைவேட் என்டர்பிரைசஸ். An enterprise is said to be. இப்போ சிபினியோட அப்பா பிசினஸ் பண்றாரு. ஓகேயா? He is a private enterprise. ஓகே, இதே கவர்மெண்ட்டும் பிசினஸ் பண்ணுது. ஏர் இண்டியா இருக்குல்லமா, ஏர் இண்டியான்னு ஒரு ஏர்லைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, இந்தியன் ஏர்லைன்ஸ். அது அது ஓன் பண்றது யாரு, கவர்மெண்டா பிரைவேட்டா? கவர்மெண்ட். பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல் செல்போன் இருக்குல்ல, பிஎஸ்என்எல் அது ஓன் பண்றது யாரு? கவர்மெண்ட். இது ஏர்டெல் யாரு? பிரைவேட். ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்குல்லமா, ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ். கேன் யூ அபௌட் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ ப்ரைவேட்ல அவங்க என்னென்னலாம் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க? இப்போ சிபினியோட அப்பா தனியாக பிஸ்னஸ் பண்ணாருன்னா அது சோல் ப்ரொப்ரேட்டர். எப்படி? சோல், சோல்னா சிங்கிள், சோல் ப்ரொப்ரேட்டர். சிபினியோட அப்பாவும் சிபினியோட சித்தப்பாவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேரும் அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப். கேன் யூபிள் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். திஸ் இஸ் கால் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ்னா என்ன? கவர்மெண்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? எஸ் சார். ஸோ இட்ஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை கவர்மெண்ட், அதான் பப்ளிக் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல், ஏர் இண்டியா, இதெல்லாம் கவர்மெண்ட். அடுத்தது ஜாயிண்ட். ஜாயிண்ட் என்னது? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, பிரைவேட்டும் இருப்பாங்க, சேர்ந்து பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது activities on the basis of function. On the basis of functions, business activities may be broadly grouped into two categories. Industry. Industry includes all those business activities which are connected with raising production or processing of consumer goods. Example, மார்க் சுசுகின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்கல்ல, அது அடி. இந்த எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே. I can give you some other example, but this is not a good example. Okay? Yes. I can give you another example called Steel Authority of India Limited. Okay, but that is also no majorly government-owned company. Okay, but at least 30% is privately owned. 70% is government-owned. So that's called joint enterprises. Okay. So where no, both public as well as some private people are involved. But
மாருதி சுசுகி இஸ் நாட் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகேயா? அது வந்து மாருதின்றது சுசுகின்றதெல்லாம் வந்துட்டு இந்த வேற ஒரு நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சரியா? சுசுகின்றது ஜப்பான் குரூப் ஆஃப் கம்பெனி, மாருதின்றது இந்தியன் குரூப் ஆஃப் கம்பெனி. ஹீரோ ஹோண்டா, ஹீரோன்றது இந்தியன் குரூப் ஆஃப் கம்பெனி, ஹோண்டான்றது ஜப்பான் சைனா குரூப் ஆஃப் ஜப்பான் குரூப் ஆஃப் கம்பெனி, அந்த மாதிரி. ஸோ இது இட்ஸ் நாட் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். பேசிக்கலி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு வச்சுக்கோங்க. இப்போ போர்ட்லாம் கட்டுறாங்கல்ல, நிறைய போர்ட் கட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 6,000-7,000 crore தேவைப்படும் போர்ட்டுக்கெல்லாம். ஸோ அப்போ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் காசு போடுவோம், ப்ரைவேட்ல இருக்கவங்க கொஞ்சம் காசு போட்டு சேர்ந்து கட்டுவாங்க. அது பேர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபின்னு சொல்லுவாங்க. அது பேர் ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கல்ல, டோல் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த டோல் பண்றது யாரு சொல்லு? பிரைவேட்டா பப்ளிக்கா? டோல் எங்கேயாவது போயிருக்கியாமா ஷர்ஷியா? ஒரு ஊர்ல இன்னொரு ஊர் போயிருக்கியா? டோல் காசு கேட்பாங்களே, கட்டிருக்கியா? இல்ல, அதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே கூட்டு போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆணி அடிச்சு இந்த முடிகள் அப்படியே சுத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே போ, அதை கால உடச்சிருவேன்ட்டு. நீ ஒரு ஊர்ல இன்னொரு போயிருக்கியாடா, டோல் பாத்திருக்கியா? டோல் பூத் அப்போ அந்த டோல் கலெக்ட் பண்றது கவர்மெண்டா பிரைவேட்டா? பிரைவேட். பிரைவேட். சோ கவர்மெண்ட் என்ன சொல்லுனா, நான் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துறேன், என்னால முழு காசு கொடுக்க முடியாது, நீ ரோடு போட்டுக்கோ, அங்க ஒரு டோல் பூத் வச்சுக்கோ, இந்த ரோட்ல யார் யாரெல்லாம் காசு கார் கிராஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட காசு வாங்கி கொண்டுருவாங்க. திஸ் இஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அண்டர்ஸ்டுடா? எஸ் சார். நீ வரிய யாரு கட்டுற? வரிய பிரைவேட் கட்டுற. அதுதான் சோ இது வணிகம் அது சொல்லியாச்சு ஆல்ரெடி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ், தி எசன்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். சேல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். தேர் மஸ்ட் பி சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். வென் அ பர்சன் வீவ்ஸ் க்ளோத் ஃபார் ஹிஸ் பர்சனல் கன்சம்ஷன், இட் இஸ் நாட் பிசினஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேல். ஸோ ஒரு பிசினஸ்க்கு என்னென்னலாம் மெயினாக வேணும்? ஏதோ ஒரு கூட்ஸை நீ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆர் ஏதோ ஒரு சர்வீசஸை நீ கொடுக்கணும், விச் வில் சாட்டிஸ்ஃபை சம் ஹியூமன் வாண்ட்ஸ். அதை நீ பண்ணி நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி பிஸ்னஸ் ஆகும்? அதை நீ இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதுக்கு அவங்க உனக்கு காசு கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ யூ ஆர் ப்ரொடியூசிங் சம் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், யூ ஆர் டெலிவரிங் இட் டு அனதர் பர்சன் ஃபார் விச் தே ஆர் பேயிங் யூ த மணி. திஸ் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். So, they are comparing business, profession and employment. Padi? Business. Mode of establishment. Promoters' decision, registration and other formalities are prescribed by law. Profession, membership of a professional body or certificate of practice. Example. ICAI gives membership. ICAI gives membership to their students. இப்போ நம்மளா CA முடிச்சா என்ன ஆகும்? ICAI member ஆகும். Okay, so they give us certificate. Business எப்படி பண்ணணும் சொல்லிருக்குது? கவர்மெண்ட் சில நார்ம்ஸ் வச்சிருக்கு, அந்த நார்ம்ஸ் படி பிசினஸ் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு எம்ப்ளாயர் கீழே நீ வேலைக்கு போற, அவர் என்ன சொல்றாரோ அதை நீ கேட்கணும். So you have a service contract with the employer. Understood? Nature of work, goods and services provided to the public. Profession, personalized service of expert nature. Employment, performing work assigned by the employer. Okay. ஸோ இங்கே நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம், யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்குறோம். ஆனால் ப்ரொஃபஷனில் பர்சனலைஸ்டு சர்வீசஸ். இப்போது அருந்ததிக்கு வர, அருந்ததிக்கு கோல்டு, அவளுக்கு வேறு மாதிரி இருக்கும். சிபினியாவுக்கு தலைவலி, அவளுக்கு வேறு மாதிரி இருக்கும். சர்ஷியா நிறையா பணம் சம்பாதிச்சிட்டா, சார் நான் நிறையா காசு இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரில, எனக்கு இப்போ டேக்ஸ் கட்டணுன்றாங்க, அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, அது ஒரு மாதிரி. ஓகே, பிரணவ் மேல எக்கச்சக்கமான கேஸ். அப்போ அவனுக்குனா லாயர், அவனுக்கு பர்சனலைஸ் சர்வீஸ். ஸோ கேன் யூ எபிள் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன் பிஸ்னஸ் தே ஆர் ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பப்ளிக், இன் ப்ரொஃபஷன் தே ஆர் ப்ரொவைடிங் சம் சர்வீசஸ், பட் இட்ஸ் அ பர்சனலைஸ்டு நேச்சர், கஸ்டமைஸ்டு சர்வீசஸ். ஓகேயா? எம்ப்ளாய்மெண்ட்ல எம்ப்ளாயர் சொல்றதை கேட்டு ஒரு வேலை பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ யூ ஆர் அ சர்வன்ட் டு த மாஸ்டர் இன் எம்ப்ளாய்மெண்ட். யூ ஆர்
servant to the master in the employment. Okay. Business. Business பண்றதுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா காசு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் நெசசரி. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கூட்ட தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். யூ ஷுட் நோ அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் யூ ஷுட் நோ பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆனால் ப்ரொஃபஷனுக்கு யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் தட் ஸ்கில். ஓகே, எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்டு. புரிஞ்சுதா? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த எம்ப்ளாயருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். அண்டர்ஸ்டுட்? என்ன சர்ஷியா, வீட்டில் கடை கிளாஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்களா? தலையாட்டுற இல்லைன்ட்டு உங்க கண்ணுலயே நான் கண்டுபிடிச்சிடுவேன். ரச்சனா, என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரைசிங் ஹேண்ட்ஸ்? சார், எனக்கு இப்ப ஸ்கூல்ல அசெம்பிளி ரிஹர்சல் கூப்பிடுறாங்க சார். அசெம்பிளியாமா? அசெம்பிளிக்கு ரிஹர்சல் கூப்பிடுறாங்க சார். அசெம்பிளிக்கு ரிஹர்சலா? அப்படின்னு அர்த்தம் சார், வெனஸ்டே வந்து சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்ஷன்காக அசெம்பிளி நடக்குது சார. சோ ஃபார் தட் ரிஹர்சல். அப்படியா, ஜூம்லயே அசெம்பிளியா, நேர்ல வர சொல்லிருக்காங்களா? இல்ல சார், டீம்ஸ்ல சார். ஓ, கூகுள் டீம்ஸ்ல அசெம்பிளியா, அதுக்கு ரிஹர்சலா, இதெல்லாம் கொடுமை. ஆ சரி, போய்ட்டு போய்ட்டு ஓடு. தேங்க் யூ சார். குவாலிஃபிகேஷன்ஸ், நோ மினிமல் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். ப்ரொஃபஷன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட், எம்ப்ளாய்மெண்ட், மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். பேசிக் மோட்டிவ், earning profits by satisfying needs of society. Profession, rendering service. Employment, earning wages or salary by serving the employer. Okay. Capital investment required as per size of firm. Limited capital necessary for establishment, no capital required. Okay, employer irukku capital irukku, oru thappai vela seiya pora servant ah, unga veettukku vela karanga irukkaangala, pot thaikkiradhukku thuni thaikkathukla illa edha keda illa nu valu vera yara veetla irukkaangala. என்ன சர்ஷி, அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்லன்றீங்க? அடுத்தது நீயும் இல்ல சார். உங்க வீட்டு பக்கத்து வீட்லயே இருக்காங்களா? இல்ல சார், இங்க இல்ல. அப்படி இல்ல சார், எங்க ஊர்ல வேலைக்காரங்களே கிடையாது, யாருமே வேலையை செய்ய மாட்டாங்க. எல்லாம் படுத்து தூங்கினே இருப்பாங்க, காலையில சாயங்கள் தூங்கினே இருப்பாங்க, யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, என்னடா ஊர் அது, எதை கேட்டாலும் இல்லன்றாயா அவன். அடுத்தது செல்வ பிரியங்கா, உங்க வீட்டுல யாராவது வேலைக்காரங்க இருக்காங்களா, இல்லன்னா பக்கத்து வீட்டுல யாராவது வேலைக்காரங்க இருக்காங்களா? பக்கத்து வீட்டுல இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருக்காங்களா? அப்படி அவங்க வேலை செய்ய வரதுக்கு தானே காசு கட்டுவாங்களா? அப்படிலாம் இல்ல இல்ல. There is no investment needed in employment. Okay? But in profession you need a basic infrastructure. Laptop வேணும். Okay? இப்ப டாக்டர்னா என்ன வேணும்? ஸ்டெதோஸ்கோப் வேணுமா? ஸ்டெதோஸ்கோப் வேணும், ரெண்டு சேர் வேணும். அதெல்லாம் மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இதே ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கணும், ஒரு பிசினஸ் செய்யணும்னா யூ நீட் அ மோர் மணி. ஓகே, வாட் இஸ் த ரிவார்ட் யூ வில் கெட் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர்? யூ வில் கெட், சோ பிசினஸ் பண்றவங்க பேர் என்னது? ஆண்டர்பிரனர். சொல்லு, ஆண்டர்பிரனர். ஓகே, சோ அவங்களுக்கு என்ன கூலி? அவங்களோட கூலி பேரு ப்ராஃபிட். ப்ரொஃபஷனுக்கு ப்ரொஃபஷனல் ஃபீஸ், எம்ப்ளாயிக்கு சேலரி. அண்டர்ஸ்டுட்? ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மி, எம்ப்ளாயிக்கு ரிஸ்கே இல்லை. ஆனா பிசினஸ் மேன்ஸ்க்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. என்ன சுடா, பிசினஸ் இன்னொருத்தருக்கு விற்க முடியும். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது, நீ ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். ப்ரொஃபஷனும் உனக்கு பதில் வேற யாராவது செய்ய முடியாது, நீ தான், உன்னோட கிளைண்ட்டு நீ தான் செய்யணும். ஸோ பிசினஸை விற்கலாம், ப்ரொஃபஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் விற்க முடியாது. பிசினஸுக்குன்னு கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு எதுவும் எழுதி வைக்கல, லாஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கும், எல்ஏடபிள்யூஎஸ் லாஸ். கண்ட்ரிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுபடி நீ பிசினஸ் பண்ணலாம். ஆனா ப்ரொஃபஷனுக்கு நிறைய கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்ல போனா அந்த எம்ப்ளாயி என்ன சொல்றா, என்ன எம்ப்ளாயர் சொல்றா, அதை கேட்டு நடந்துக்கணும். ஸோ அது பேர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இல்ல, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல அவங்க சொல்லுவாங்க, இது இது பண்ணு இது இது பண்ணாதான்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் இஸ் நத்திங் கால்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா என்ன, எப்படி இந்த பிசினஸ் நீ செய்யணும், எப்படி இந்த பவுண்டரிஸ் எப்படி நடந்துக்கணும், மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க கூடாது, அதெல்லாம் வந்து எத்திக்ஸ். புரிஞ்சுதா? மாரல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அது. So with this, we'll conclude today's class. Okay? Nasir Shia? Okay, sir. Jaliya? Eppada class mudiyum? Yes, sir. Okay, done.
So we'll see you some other day. I will talk to someone and get some உங்களோட எல்லாரும் எப்போ மீட் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி we'll start. Okay, enjoy today's class. Hey, முடிய போதா? இல்ல இல்ல actually இன்னும் ரெண்டு பேஜ் தான் இருக்கு, நம்ம முடிச்சிடலாமா? So that we'll complete the second chapter and go. என்ன சசியா, ஓகேவா? இன்னொரு 15 minutes இருக்க முடியுமா? Okay, continue பண்ணு. படி படி படி. Regularity of dealings and isolated dealing in buying and selling does not constitute business. The transaction must be regular. For example, if a person buys a scooter for his use and later on disposes it off at a profit, he cannot be said to have engaged in business. Sir, வாங்கி வைக்கிறத நீங்க business சொன்னீங்க, கரெக்டா? எங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கினார் சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாரு. 15 வருஷம் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, அந்த ஸ்கூட்டரை அவர் விற்கிறாரு. இப்ப எங்க அப்பா கூட தான் வாங்கி வைத்தாரு, ஆனா என்ன 15 வருஷம் டைம் ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா ஸ்கூட்டர் விற்கிற பிசினஸ் பண்றாரா? ரெகுலரா பண்ணணும், அப்பதான் அது பிசினஸ். ஓகேயா? சோ ரெகுலரா டெய்லி டெய்லி அவர் வாங்கி வாங்கி வித்துருந்தாருன்னா அது பிசினஸ். அண்டர்ஸ்டுட்? அடுத்தது ப்ராஃபிட் மோட்டிவ். சோ பிசினஸ்க்கு என்ன மெயினா வேணும்? தேர் ஷுட் பி அ ப்ராஃபிட் இன்டென்ஷன். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்தது ரிஸ்க். எல்லா பிசினஸ்லயுமே என்ன இருக்குது? ரிஸ்க் இருக்கு. ஓகேயா? அது எப்படி வேணா இருக்கலாம் அந்த ரிஸ்க். புரியுதா? திடீர்னு கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் மாறிடலாம். திடீர்னு நீங்க மேனுபேக்சரிங் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? திடீர்னு உங்க பூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டாயிரலாம். நோக்கியான்னு ஒரு போன் இருந்துச்சு தெரியுமா ஒரு காலத்துல? இப்ப யாருமே அதை வாங்குறது இல்ல பாத்தியா? பட்டன் போன்ஸ் எல்லாம் இப்ப யாராவது விக்கிறாங்களா? ரொம்ப ரேர் இல்ல பட்டன் போன்ஸ் இப்ப யாருமே வாங்குறது இல்ல, எல்லாரும் டச் போன்ஸுக்கு மாறிட்டாங்க. சோ பட்டன் போன்ஸ் மேனுபேக்சர் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணுமே இருக்க முடியாது, குப்பையில தான் போடணும். புரிஞ்சுதா? ஏன்னா மாறினே இருக்கும் ப்ரிஃபரன்சஸ், அதெல்லாம் ரிஸ்க். எல்லாம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் மாறிடும். இப்போ ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் இருக்கும், இப்ப வேறது இருக்கு. அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் படி. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் என்ன? எவ்ரி பிசினஸ் என்டர்பிரைசஸ் ஹஸ் சர்டன் அப்ஜெக்டிவ்ஸ் டு ஜெனரேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் படி அருந்ததி. Objectives are needed in every area where performance and results directly affect survival and prosperity of a business. Various objectives of business may be classified into 5 broad categories as follows. Economic activities, economic objectives. Economic objectives of business refer... So what are the objectives? Economic objectives, social objectives, organizational objectives, human objectives and national objectives. So anja objectives irukku. Enna nalam padi onnu first enna? Economic objectives. Economic objectives of business refers to the objective. Economic na artham apdi kaasu profit idala economic objective. Okay, kaas paakanum profit paakanum idala economic objective. Social objective na enna? Business na kaas paakanum. Okay, economic objective I understand, but how can there be a social objective in business? Ipo illa தெர்மாமீட்டர் வாங்குறீங்களா? உங்க வீட்டுல தெர்மாமீட்டர் வாங்கிருப்பீங்க, அப்புறம் அந்த சுகர் டெஸ்ட் பண்றதெல்லாம் வாங்கிருப்பீங்க, அப்புறம் ஆக்சிஜன் டெஸ்ட் பண்றத வாங்கிருப்பீங்க வீட்டுல. இப்போ காசு கொடுத்தா இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு உனக்கு மைண்ட்ல ஃப்ரேம் ஆயிடுது. ஆனா காசு கொடுத்தா கூட சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது இல்ல. அப்போ இது சொசைட்டிக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். சோ தேர் இஸ் சம் சோஷியல் அப்ஜெக்டிவ் இந்த ப்ராடக்ட். இப்போ உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு கை வச்சு பார்த்தாலும் தெரியாது சம்டைம்ஸ், கரெக்டா? தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணாதான் தெரியும். கண்ணால பார்த்தா ஜுரம் தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப அந்த டிவைசஸ் வேணும்ல. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம டாக்டர்கிட்ட இமீடியட்டா போக முடியாது, நம்ம கிட்ட இருக்கா இல்லையானே தெரியும். டெய்லி டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பியா? டெய்லி டாக்டர் என் வாயில கொஞ்சம் தெர்மாமீட்டர் வைங்களேன் அப்படின்னு டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பியா? ஆனா வீட்டுல உனக்கு இருந்தா டெய்லி செக் பண்ணிக்கலாமா? சோ அப்போ தேர் இஸ் அ சோசியல் அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் இட். தேர் இஸ் அ சோசியல் அப்ஜெக்டிவ். When the resources are scarce, you should use properly. அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ். புரிஞ்சுதா? சோ ஆண்டர்பிரினர்ஸ் காசு இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, ஏன்னா ரிசோர்ஸஸ் ரொம்ப ஸ்கேர்ஸா இருக்குது. சோ ஆண்டர்பிரினர் என்ன பண்ணணும்? பெஸ்டா கொடுக்கணும். அடுத்தது பொல்யூஷன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எல்லா மேனுபேக்சரிங்லயுமே ஒரு பொல்யூஷன் வரும். நீ என்ன வேணா பண்ணி பாரு, ஒரு பொல்யூஷன் கூடவே வந்துடும்.
டயர் மேனுஃபேக்சர் இருக்காங்களா அதுல ஒரு பொல்யூஷன் இருக்கு. பவர் மேனுஃபேக்சர் பண்றாங்களா எலக்ட்ரிசிட்டி பவர் என்ன பண்ணுவாங்க அது கரி எரிப்பாங்க அப்ப அதுல ஒரு பொல்யூஷன் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு பொல்யூஷன் இருக்குது. ஆனா அந்த பொல்யூஷன் சொசைட்டியை மினிமலா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்கணும். பிசினஸ் மேன் கண்ணா அப்படின்னாலும் பண்ணிட்டு இருக்க கூடாது. தே ஹாவ் த சொசைட்டி பிஹைண்ட் தெம். ஸோ அதையும் மனசுல வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப ஸ்டெர்லைட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்டெர்லைட் என்னாச்சு போராட்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்களே அந்த காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அது. ஓகே, தூத்துக்குடியில காப்பர் மேனுஃபேக்சர் பண்ணிருந்தாங்க ஸ்டெர்லைட். அதை போராட்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. அது ஏன், அவங்க வந்து சொசைட்டியை மனசுலயே வச்சுக்காம கொஞ்சம் இஷ்டத்துக்கு பொல்யூஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் என்னென்ன, பெஸ்டா கூட்ஸ் கொடுக்கணும், நிறைய பேரை எம்பாய் பண்ணணும், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரணும். இதெல்லாம் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ். நம்ம கொடுக்குற கூட்ஸ் வந்து தரமா இருக்கணும், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குற, ரெண்டு நாள்ல கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன, அப்புறம் எவன் திருப்பி அந்த கம்பெனியில வந்து ஒன்றை ட்ரெஸ் வாங்குவான். இதே அந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி திருப்பி அதே கடைக்கு போவோமா நம்ம? ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அடுத்தது ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ், எம்ப்ளாயிஸை ப்ராப்பரா வேலை வாங்கணும், எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான சேலரியே கொடுக்கணும், அவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை கொடுக்கணும். அவங்கள போயிட்டு ஹசார்டஸ் சுச்சுவேஷன்ல போடக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னலாம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். இப்ப நீ சொன்ன அருந்ததி, எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆபீஸ்லயே ஊசி போட்டாங்க அந்த கோவிட் ஊசி. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க வெல்ஃபேர் பண்றாங்க, புரிஞ்சுதா? தே ஆர் கிரியேட்டிங் வெல்ஃபேர் ஃபார் தேர் எம்ப்ளாயிஸ். ஸோ என் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு கோவிட் வராமல் இருக்கணும், அவங்க வீட்டில் யாருக்கும் கோவிட் வரக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்றாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு ஊசி போடுறாங்க, அந்த வேக்சின்ஸை அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி டாய்லெட்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்டேர் கேஸு லிப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போதான் வந்து அந்த 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 வேலை செய்கிற சூழ்நிலை நீ ஏற்பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணணும், அவங்க பசங்களை எஜுகேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இப்போ ஹொசூர்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களே ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த 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 எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுற கம்பெனிலேயே ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஹியூமன் அப்ஜெக்டிவ். அடுத்தது நேஷனல் அப்ஜெக்டிவ். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு உங்களால் நிறைய டாக்ஸஸ் வருது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணுற வேலையால் உங்களோட ப்ராஃபிட்னால கவர்மெண்ட்டுக்கும் நிறையா டாக்ஸஸ் போகுது. அப்போ என்ன ஆகுது, கவர்மெண்ட்டும் நிறையா மக்களுக்காக செய்ய முடியும், புரிஞ்சுதா? இப்போல்லாம் நிறைய பேர் ஒழுங்காகவே டாக்ஸ் கட்டுறது இல்லைன்னு ஒரே பிரச்சனை வருது. டாக்ஸ் கட்டுறது இல்லை, டியூட்டி கட்டுறது இல்லை. இப்போ ரெண்டு மூணு ஆக்டர்லாம் கூட கார் இம்போர்ட் பண்ணாங்க, டாக்ஸே கட்டலை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தப்பு. யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் சம் நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இன் யுவர் மைண்ட், பிகாஸ் அவர் கவர்மெண்ட் நீட்ஸ் மணி ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ஃபார் கிவிங் ஃப்ரீ எஜுகேஷன் டு த புவர் சில்ட்ரன், ஃபார் கிவிங் ரேஷன் ரைஸ். ஸோ தே நீட் சம் மணி. வேர் ஃப்ரம் த மணி கம்ஸ் ஃப்ரம், ஃப்ரம் தி டாக்ஸஸ் ஒன்லி. Can you able to understand? So the businessmen should also keep government in their mind. Can you able to understand? This is a national objective. So நீ வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னு மைண்ட்ல இருக்கணும். பிகாஸ் அந்த மணியை தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதர் பீப்புளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது. வித் திஸ் வி கம்ப்ளீட்டட் செகண்ட் யூனிட் ஆஃப் திஸ் சாப்டர். அண்டர்ஸ்டுட்? எவ்ரிஒன் இஸ் ஹாப்பி? வி கம்ப்ளீட்டட் 2 யூனிட்ஸ். எஸ் சார். ஓகே. ஸோ தேர்ட் சாப்டர் நம்ம நாளைக்கு நாளைக்கோ ஏதாவது பார்ப்போம். என்ன சாப்டர் பேர், தேர்ட் சாப்டர் பேர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல தேர்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் எவ்வளோ சாப்டர் இருக்கு? த்ரீ சாப்டர் சார். த்ரீ சாப்டர். ஸோ நாளைக்கு அதை முடிச்சிட்டோன்னா வி வில் பி கம்ப்ளீட்டிங். அண்டர்ஸ்டுடா? புரிஞ்சுச்சா? நடத்தின வரைக்கும் பிரணவ். எஸ் சார், புரிஞ்சுச்சு. ஹாப்பியாடா? எஸ் சார். சரி, பை பை, see you. Thank you sir. Thank you sir. Thank you sir.